الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த புனிதமிக்க பராத்துடைய இரவு, இரவின் ஏறக்குறைய ஒரு பங்கு கழிந்துவிட்டது, இரண்டில் ஒரு பங்கு கழிந்துவிட்டது. இன்னும் இரண்டில் ஒரு பங்கு மிச்சம் இருக்குது. ஆறரை முதல் பனிரெண்டரை வரை சற்றேறக்குரிய ஆறு மணி நேரங்களை நாம் கடந்துவிட்டோம். அதை எப்படி கடத்தியிருக்கிறோம், அதை எப்படி கொண்டாடியிருக்கிறோம் என்பது பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவோம். ஆகவே இதில் அலட்சியமாக நடந்து கொண்ட நாம் அதற்காகவும் கைசேதப்பட்டு, இந்த இரவிலேயே அதற்காகவும் மன்னிப்பு சேர்த்து கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆரம்பமாக உங்களுடைய முன்னிலையில் தெரியப்படுத்திக் கொள்ளும். சொன்ன செய்தி விளங்குச்சுங்களா? பொதுவாக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க அந்த காலத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறோம். காலம் செல்ல செல்ல பலவீனமும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கும். பதால் இஸ்லாம் கரீபன் ஃபஸயூது கமா பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவித்தார்கள், இஸ்லாம் எளிய நிலையில் ஆரம்பமாக இருக்கு, உதயமாக இருக்கு. அதாவது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எளிய நிலையின்றா ஏழ்மை வறுமை என்ற அர்த்தம் இல்லை. அதாவது மனிதர்களில் ஒரு சிலர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்று அதை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இஸ்லாம் உதயமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி, புனித இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு போதித்த காலத்தில் ஆரம்பமாக அதை ஏற்று இஸ்லாத்தை கடைபிடித்து இஸ்லாத்தின்படி நடந்தவர்கள் வெகு சிலரே. அந்த கருத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதால் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் எளிய நிலையில் உற்பத்தி உதயமாக இருக்கு. மீண்டும் இது ஒரு சிலரால் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய எளிய நிலை மீண்டும் வரும் என்று சொன்னார். எழுந்துருச்சு அந்த காலத்தில், அதாவது எண்ணிக்கையில் அதிகமானோர் பிறவியின் காரணத்தால், பிறப்பின் காரணத்தால் முஸ்லிம்களுடைய தொகை பல கோடிக்கு பெருகியிருந்தும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வெகு சிலராக ஏழ்மையில் மறுபடியும் ஆரம்பமானது போலவே மறுபடி ஒரு சிலர் மட்டும் கடைபிடிப்பார்கள். அக்காலத்தில் அந்த இஸ்லாத்தை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லது, அதாவது அவர்களுக்கு பெருமானார் ஃபத்தூபாலில் கோரபாடு சொன்ன அவர்களுக்கு சுபசோபனம் சொன்னார்கள். ஆகவே அன்பர்களே, அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். அதையும் தங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வந்தேன்.
தற்சமயம் நாம் பார்க்கிறோம், பொதுவாக இஸ்லாமிய சமுதாய மக்களிடையே இஸ்லாமிய சமுதாயம் என்று நான் வர்ணித்ததற்கு காரணம், பிற மதஸ்தர்களை அவர்களுடைய மத அடிப்படையில் சமுதாயம் என்று தான் சொல்லப்படும். அதை நான் நீளமாக ஒவ்வொன்றா எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பெயரால் வாழக்கூடிய மக்கள் என்ற கருத்து அதில் பொதிந்தது. இஸ்லாத்தின் பெயரால் வாழக்கூடியவர்கள் அன்பர்கள், பிறவியின் காரணத்தால் தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த கூட்டம் அதிகரித்திருக்கும், ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர்கள் வெகு சொற்பமாக இருப்பார். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. அப்படி இஸ்லாத்தின் பெயரால் வாழக்கூடிய மக்கள் பல கோடி இருக்க, இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் வெகு சிலரே இருப்பார்களே, அந்த சிலருக்கு சுபசோபனம் நன்மாராய் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அதன் பொருள் என்ன? மக்கள் இஸ்லாமிய, அதாவது வாழையடி வாழையாக முஸ்லிமான இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தும் இஸ்லாத்தை ஏற்று நடக்க தவறிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று நடப்பார்களே அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அந்த நன்மாராயம் நமக்கு சேருமா? நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் தானா? அதை நாம் சீர்தூக்கி பார்க்க, சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கோம். நான் அதை பெருமையோடு சொல்றதுக்கு நான் தயாராய், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுறேன். என இரவு கடந்து கொண்டே இருக்கு, மணி 12 ஆயிடுச்சு. இந்த புனிதமிக்க இரவு அல்லாஹ் அருள் புரிந்ததற்கான காரணத்தை நூறுல ஆசரத்து சொன்னாக, அதை வலியுறுத்தி சமது மூலம் அதுக்கு மெருகு கொடுத்தாக, ஆக எல்லாம் அழகுபடுத்தி சொல்லிவிட்டான் அல்லாஹு தாலா இந்த இரவை கொடுத்தா பயன்படுத்திக் கொள்வதற்காக. அதெல்லாம் வாஸ்து. அப்ப இந்த ஒரு இரவை பயன்படுத்திக் கொண்டு நாம் சாதிப்பது என்ன? இந்த இரவையில் அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்குகிறான். லைலத்துல் முபாரக்கா என்றும் சொல்லப்பட்டிருக்கு. லைலத்துல் பராத், விடுதலையான விடுதலைக்குரிய இரவு என்றும் சொல்லப்பட்டது. விடுதலை விடுதலைனா என்ன? அதாவது இந்த இரவையில் அல்லாஹு தாலா அரபு நாட்டிலே கோத்தரம் கோத்தரமாக மக்கள் வாழ்ந்தார்கள். அதுல பனி கல்பு என்ற அந்த கோத்தரத்தார்களுக்கு ஆட்டு மந்தைகள் அதிகம் இருக்கும். ஆட்டு மந்தைகள் அதிகமாக கொள்வதில் அவர்கள் பேர் போனவர்கள். அவர்களுடைய மந்தைகளின், அந்த ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இன்றைய புனிதமிக்க இரவில் அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான் என்றால், ஏற்கனவே நரகத்தில் போய் இருக்கிறாங்களே அவர்களையா? அதாவது தற்சமயம் இருக்கிற நிலையில் இருக்கிற பாவதோஷங்களுடனே மரணித்தால் நரகத்துக்கு போக வேண்டிய நிர்பந்த நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்களே, அத்தகையவர்கள் இந்த லைலத்துல் இந்த பராத்துடைய இரவையில கண் விழித்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அவர்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்யலாம். நீங்க நல்லா விளங்கிறதுக்காக சொல்றேன், விடுதலை நமக்கு தான் கிடைக்கும். அதாவது இப்ப நாம இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற செயல்கள், நம்மளுடைய பாவதோஷங்கள், இந்த நிலையில் நாம் மரணித்தால் நரகில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். மார்க்க ரீதியா, மார்க்க சட்டப்படி, அதற்கு பிறகு நரகத்தை விட்டு விடுதலை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம். நரகவாதிகளை எல்லாம் விடுதலை செய்கிறான். ரமதானுடைய ஒவ்வொரு ஆவையிலையும் அல்லாஹு தாலா பல லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்யறான். யாரை விடுதலை செய்யற? அல்லாஹு தாலா நம்மைத்தான் விடுதலை செய்கிறான். அதற்கு தகுதி உள்ளவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டார்களே. அல்லாஹு தாலா ரெண்டும் படைச்சிருக்கு. அல்லாஹ் சுவர்க்கத்தையும் படைச்சா, நரகத்தையும் படைச்சா. ஏன் படைச்சா அல்லாஹு தாலா? அன்பர்கள், மனிதர்களையும் படைத்தான் அல்லாஹ். அல்லாஹு தாலா சொன்னபடி நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுக்கு வெகுமதியாக, பரிசாக, அன்பளிப்பாக தன்னுடைய சுவனபதியை அல்லாஹு தாலா காட்டினான்.
அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை தௌபாயின்றி மரணிக்கக்கூடியவர்களுக்கு நான் தண்டனைகளை வைத்திருக்கிறேன் என்பதற்காக தன்னுடைய நரகத்தையும் அல்லாஹ் காட்டினான். இது இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. இந்த உலக வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், ஜட்ஜும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த சபையில், வருஷா வருஷம் பார்க்கிறோம் ஜனாதிபதி பரிசு, என்னென்னமோ பரிசுகள் வழங்கப்படும். சிறு குழந்தைகள் கூட வீர சாகசங்களை புரிந்தவர்களுக்கு பரிசு, காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்த வீர சாகசங்களுக்கு பரிசு, மற்றும் விளையாட்டுப் போட்டிகளிலே வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு பரிசு. ஆகவே நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு பரிசு அளிக்கப்படுது, தீமைகளை செய்யக்கூடிய மக்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படுது. பார்க்கத்தான் சரி, சில பேர் ஆசைப்படுறாங்க அல்லாஹ்வுடைய கருணைக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு என்ன அப்பால் ஆயிடும், என்ன ஆயிட போகுது, எல்லாத்தையுமே அல்லாஹ் சொர்க்கத்தில் விட்டா என்ன, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் விசாலமா இல்லையா? நண்பர்களே, அல்லாஹ் நம்மளுடைய சிந்தனையை விட அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன், அல்லாஹு தாலா ரொம்ப விசாலமானவன், விசாலமான கொடையாளம். அப்படி இருந்து ஒரு நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்க, ஏன் படைச்சான்? இந்த துனியாவது அல்லாஹு தாலாவுக்கு பயந்து அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொன்னபடி நடக்கக்கூடியவர்கள், நடந்தவர்கள், அவர்களும் தங்களுடைய எத்தனையோ மன இச்சைகளை, அதாவது மன இச்சைகளுக்கு வழிபடாமல் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். மற்றும் சிலர் நம் போன்ற பாவிகள், உங்களை சொல்லையில நான் என்ன சொல்றேன், இருக்கிறவர்கள் எல்லாம் பின்னால பாத்துக்கலாம், ஆசைகளெல்லாம் உலகத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என்று நாம் மனம் போன போக்குப்படி நடந்தோம். நாளை கியாம நாளையில் அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும், நல்லவர்கள் பார்க்க துன்யாவில் அட்டகாசங்களை செய்தவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லைன்னு சொன்னா நல்லவர்களுடைய மன சங்கடம். அவனும் சொல்லுவானே, யாரெல்லாம் இப்படி அக்கிரமம் செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னா நாங்களும் செஞ்சு பிடிச்சிருப்போமே, நாங்களும் ஆசை தீர்த்திருப்போமே, உன்னுடைய நரக தண்டனை இருக்கு என்று பயந்து தானே நாங்கள் நேர்மையாக நடந்தோம். அப்ப குற்றம் புரிந்தவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லையா? அன்பர்களே, அல்லாஹ் நீதவான், அல்லாஹ் நீதமாக செயல்படும். அல்லாஹ்வுடைய அதில், அவனுடைய நீதம் சிருஷ்டிகளை முன்னோக்கும் பொழுது குற்றவாளிகளுக்கு ஒரு தண்டனை நியமிக்க வேண்டிய நிலை இருக்கு. சன்மார்க்க சட்டம் உங்களுக்கு சொன்னா நீங்க பயப்படுவீங்க, அகீதா. நாளை கியாம நாளையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களில் சிலரை, தப்பா விளங்காதீங்க, டேப்பில் பதிவு இருக்கு, மறுபடியும் போட்டு கேட்டு, சன்மார்க்க சுன்னத் ஜமாத்துடைய அகீதா, நபிமார்களில் சிலரை அல்லாஹ் நரகத்துக்கு தீர்ப்பு செய்வானியானால் செய்ய மாட்டான், எந்த நபியும் நரகத்துக்கு போக மாட்டான். அப்படி நபிமார்களில் சிலரை நரகத்துக்கு அல்லாஹ் தீர்ப்பு செய்தால் அவனுடைய அந்த தீர்ப்பு நியாயமற்றதாக இருக்காது, நியாயமானதாகத்தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹு தஆலாவுக்கு நேர்மைக்கு மாத்தமா செய்ய தெரியவே தெரியாது, அதுலுக்கு கிலாஃப், நேர்மைக்கு மாத்தம் செய்ய அல்லாஹுக்கு தெரியாது, அவனுடைய அந்த செயல் நீதமாகத்தான் இருக்கும். இது சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. எந்த நபியும் அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், நபி நரகத்தில் போனா அப்புறம் மத்தவன் எங்க சொர்க்கத்தில் போறோம்? ஆகவே நபிக்கு நரகம் கிடையாது. ஆனா சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை என்ன, அல்லாஹ் அப்படி செய்தால் கியாமத்தில் அது தவறாக இருக்காது, அல்லாஹ்வுடைய நீதமாக இருக்கும். அதை உங்களுடைய சமூகத்தில் நான் சமர்ப்பித்து விட்டேன். ஆகவே இப்ப யாரும் நாளை கியாம நாளையில அல்லாஹ் மேல வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் எனக்கு ஏன் இந்த நரக தண்டனைன்னு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. நரகவாதிகளை கேட்கப்படுமா, அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் எத்லூன் அலைக்கும் ஆயாத்தி வயந்திருக்கும் தூக்கிட்டாங்க. நாளைக்கு அவர்களை கேட்கப்படும், என்ன உங்கள்கிட்ட ரசூல்மார்கள் வர இல்லையா, அல்லாஹ் பற்றி அவர்கள் உங்களுக்கு அச்சமூட்ட இல்லையா என்றெல்லாம் கேட்கப்பட்டார். வந்ததெல்லாம் வாஸ்தவம் தான், வந்தார்கள் சொன்னார்கள் எல்லாம் செய்தார்கள், எல்லாம் கேட்டும் செஞ்சு நாங்க தவறு செஞ்சோம். ஏன் அது அல்லாஹ் கேட்பான், நான் உங்களை தண்டிக்கிறதுல தண்டிப்பது நியாயமா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிறது, எல்லோரும் நியாயம் தான் சொல்லுவாங்க நண்பர்களே. ஆகவே நான் ஒரு செய்தி உங்க முன்னால சொல்லி, இதுவரை நீங்க பரவச வெள்ளத்துல ஆனந்தத்துல மூழ்கி போயிருந்தீங்க, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். பராத்த இரவையில நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய இரவையில
நரகத்தை பத்தி அதிர்ந்து சொல்றாங்களே, இதுதான் நியாயமாட்டு. நான் அதை சொல்லி விடுதலைக்குள்ள வழியை சொல்லிவிட்டேன், அதை சொல்லி விடுதலைக்குள்ள வழியை சொல்லிவிட்டேன், நீங்க தேடி. ஆகவே அன்பர்களே, ஒரு ஷாயர் உருதுல சொன்னார், ஜன்னத்து பந்தி அமல் சே பந்தி ஹே ஜன்னத் பி ஜஹன்னம், யே ஹாகி அப்னி ஃபித்ரத் மே நா நாரி ஹே நா நூரி. நான் இயற்கையிலேயே நரகவாதி சொர்க்கவாதிங்கிறது இல்லை, எல்லாம் என் செயலால தான் இருந்துச்சு. ஆகவே அன்பர்கள், சுருக்கமாக சொன்னா, அல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனிதன், அல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது வெகு சிரமம். என்ன நோக்கம்? அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான், அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான் என்ற அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும், வாய்ப்பு இல்லாம போயிடும். பாருங்க, இப்ப நானும் இங்க வந்திருக்கிறேன், தாங்களும் வந்திருக்கிறேன், இங்க நமக்கு மத்தியிலே ஒலிபெருக்கியும் வைக்கப்பட்டோம், மின்சார விசிறிகளும் வீசிக்கொண்டே இருக்கு, மின்சார விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கு. இப்சு முதலாளிகளுக்கு அல்ல வாழ்வுக்கு மேல வாழ்வு குறுக்கட்டும். மதராசில இவ்வளவு பெரிய இடத்துக்கு 1000 ரூபாய் வாடகை வரும், இந்த இடத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாடகை வந்துடும் மதராசு. அப்படி ஒரு இடத்தை அவர்கள் ஒதுக்கி நாம இங்க வெள்ளிக்கிழமை ரவு வந்தா திக்ரு செய்யும், பயானு கேட்கும், ஷபே பராத் கொண்டாடும். ஆக அவங்க எல்லா வசதியும் செஞ்சிருக்க, அவங்களோட சக்திக்கு தாண்டாம செஞ்சிருக்கிறாங்க ஏற்பாடு. அதனால நான் மனம் கொழுந்து துவாசி, நீங்களும் அவங்க ஹக்குல துவாசி. இப்ப மின்சார விளக்கு எரியுது, கட்டாயம் யூனிட் ஓடிக்கிட்டே இருக்கு, விசிறி சுத்துது, கட்டாயம் ஓடும், கீழே பாய் விரிச்சிருக்கிறாங்க, அது பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம மன சாட்சி சொல்லு. ஆக ஏன் இப்படி செய்யறாங்க? அல்லாஹ்வுத்தால அவர்களை காப்பாத்திக்கிட்டா, சினிமா கூட்டாய் கட்ட இல்ல, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்ட, இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கு. அதனால நான் துவா செஞ்சேன், புனிதமிக்க இரவில் நீங்க யாரும் ஆமீன் சொல்ல காணும். இல்லம்மா, இப்பதான் நூறுல சொன்னாங்க, இன்னொருத்தவங்களுக்கு துவா செஞ்சு அது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான்ட்டு. அதனால அவங்களுக்கு வாழ்வுக்கு மேல வாழ்வு அல்லாஹ் கொடுக்கறத பாக்குறேன், அதனால நாமளும் துவா செஞ்சோம்னு சொன்னா அந்த பிறகு அல்லாஹ் கபூல் செஞ்சு நமக்கும் செய்வார்கள். அன்பர்களே, இதையெல்லாம் செஞ்சா செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு இப்ப வந்துச்சு, இப்போ நீங்க எல்லாரும் நோக்கத்தை புரியாம இங்க வந்துருதா? எதுக்காக ஹாஜியார் இப்படி ஷெட்டு கட்டி இருக்கிறாங்க? மேல இருக்கிற ஆஸ்பெஸ்டாட்டினுடைய சூடு தாக்காம கீழே பாய் வேறு, சூடு தாக்காம கீழே அழகான விரிப்பு, பத்தாம மின்சார விசிறி, இவ்வளவு ஹாஜியார் என்னத்துக்கு? இடையில நம்ம தூங்கி விடும்போது ஒரு டீயும் கொடுத்துட்டா, இப்ப முடிஞ்சு போகும்போது சஹருக்கு சோறும் கையில, நாளைக்கு நோன்பு வைக்கணும். இந்த புனிதமிக்க இரவில கூமு லைலஹா, ரமலானுடைய 15வது இரவு, பராத்துடைய இரவுல நீங்க இருந்தா அந்த இரவை நீங்க கண் விழித்து ஹயாத்தாக்கி இபாதத் செய்யும். அந்த 15வது பகல்ல நோன்பு வைங்க என்பது பெருமானாருடைய பொன்மொழி, உத்தரவு. அந்த இரவையில கண் விழித்து வணங்கி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், மறுநாள் பகல்ல நோன்பு வைக்கணும். இந்த ரெண்டு உத்தரவும் இருக்கு, உங்களால முடிஞ்சது செய்யுங்க. அன்பர்கள், பெருமானோருடைய உத்தரவு உங்களுக்கு முன்னால் எத்தி வச்சு. ஆகவே அதனால அதை அனுசரிச்சு அவர்கள் சஹருக்கு சாப்பாடும் ஆகி பொட்டலும் போட்டு வச்சுட்டாங்க, கையில கொடுத்துருவாங்க. நேரம் ஆயிடுச்சு, என் பயானில் திக்ரு செய்து நேரம் ஆயிடுச்சு, சஹருக்கு நேரம் ஆயிடுச்சு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுங்க, தண்ணி கொடுப்பாங்க குடிச்சுக்கோங்க, இல்ல வீட்டுல போய் சாப்பிட்டுங்க, எதுவும் செய்யுங்க, உங்க சௌரியம் அது. ஆக ஏன் இப்படி செய்யறாங்க? பலர் பல மாதிரியாக செலவு செய்யறாங்க, அவர்கள் தங்களுடைய செலவுகளை இப்படி நற்காரியங்கள்ல செய்யறாங்க. ஆக இதையெல்லாம் ஓரளவுக்கு புரிந்த நாம் இங்கு வந்த பிறகு, பலர் பல மாதிரி வந்திருப்பாங்க, பலர் பல மாதிரி வந்திருப்பாங்க, நான் அதை சொல்லக்கூடாது. ஆனா யாருமே அவங்க சஹருக்கு சோர் ஆக்கி இருக்கிறாங்க, சாப்பிட்டு நோம்பு வைக்கலான்னு வரல, எல்லாருடையும் சோறு இருக்கு, தெரியாம தான் எல்லாரும் வந்திருக்கும். ஆனா வந்த நோக்கம் ஓரளவுக்கு தெரியுது. என்ன தெரியுது? பராத்திரவை நம்ம கொண்டாடும், அழுது தொழுது அல்லாஹு தாலாவை சமாதானப்படுத்தி அல்லாவை சந்தோஷப்படுத்தும், இந்த நோக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால தான் நூறுல அஸ்து சொன்னா, நம்மளுடைய நோக்கத்தை விளங்கின ரப்பு நம்மளை முன்கூட்டியே மன்னிச்சிட்டாங்க. இந்த பராத்தி இரவு வந்த உடனே அல்லாஹ் எண்ணங்களை பாக்குறான், என் அடியார்கள் வருஷமெல்லாம் தவறு செய்த அடியார்கள் இந்த பராத்துடைய இரவியில நான் மன்னிப்பேங்கிற ஆதரவுல வர்றாங்க, அதை விளங்கி அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொல்லிவிட்டான். இப்ப நான் மன்னிக்கலன்னு சொன்ன அவர் சொன்னது தப்பா போயிடும், மன்னிக்கலன்னு சொல்ல முடியாதான் முன்கூட்டியே மன்னிச்சிடறான்.
ஆக அன்பர்களே, அடுத்து நாம மன்னிச்சதுக்கு பிறகு மறுபடி நாம அப்படியே சுத்தமாவே இருந்துருவோமா? அது முடியாது. மனுஷனுக்கு கேரண்டி, ஏன்னா நமக்கு ஜென்ம விரோதிகள் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளால நம்ம நஃப்ஸ் இருக்கு, அது நமக்கு விரோதி. மேல் மிச்சமாக சைத்தான் இருக்கிற, அவனும் நமக்கு விரோதி. ஆக இன்னும் நம்மளுடைய சகவாச கூட்டாளிகள், நண்பர்கள், ஆக நமக்கு பலவிதமான விரோதிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய தூண்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு இரையாகாம வசப்படாம நம்மளால இருக்க முடியல. மறுபடி நாம தவறு நிகழலாம், நிகழாதுன்னு சொல்ல முடியாது. பராத்துடைய இரவில மன்னிப்பு கேட்டு போனதுக்கு, சுத்தமாகி போனதுக்கு பிறகு மறுபடியும் நாம் தவறு செய்ய மாட்டோம் என்று கேரண்டி இல்லை. தவறு நிகழலாம். அந்த நிகழக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹு தஆலா மறுபடி ஒவ்வொரு வினாடியும் மன்னிப்பு கொடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறான். அந்த அசராரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆகவே என்ன சொன்னேன், அவர்களுடைய நோக்கம் அறிந்து செயல்படாவிட்டால் அவர்களுக்கு மன வருத்தம். இப்ப அவங்க இவ்வளவுலாம் ஏற்பாடு செஞ்சு சமது மோலான அழைச்சு, நூறுல ஆசரத்தை அழைச்சு, இந்த பாவியான அடியானை அழைச்சு, எல்லாரும் பராத்தி இரவு பத்தி சொல்லுங்க, நாங்க அந்த இரவில என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இப்ப நான் அவர்களுடைய நோக்கத்துக்கு மாற்றமாக ஒரு அழகான டான்ஸ் அடிச்சேன். அந்த டான்ஸே தெரியாது, ஆரம்பிச்சேன்னு சொன்னா நீங்களும் சொக்கி போடுவீங்க. அப்படி இருக்கனால அது தெரியும், ஆனா உங்கள்ட யாருமே சந்தோஷப்பட மாட்டேன். நீங்க சொல்லுவீங்க, இதை நாங்க சினிமா கொட்டையில பாத்துருக்கோம், சர்க்கஸ் கொட்டையில பார்த்தோம், தெருவில் பாத்துருக்கிறோம், அதுக்காக நாங்க இங்க கும்பகூடணும். எங்களுடைய உயர்ந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு அதுக்காக இங்க வந்திருக்கிறோம் உங்க டான்ஸ் பாக்குறதுக்கு. ஏதோ உங்க வாயால அல்லாஹ் ரசூலை பத்தி நாலு சொல்லு சொல்லுவீங்க, அதை கேட்டு நாங்க எங்களை சீர்திருத்திக் கொள்ளலான்னு வந்தோம். நீங்க அதுக்கு மாத்தமா எங்க நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளல நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் சந்தோஷப்படுத்த முடியும். அவர் சின்ன உதாரணத்துக்கு சொல்லிவிட்டோம், உங்களுக்கு விளங்குச்சா விளங்குறீங்களா? அப்ப அன்பர்களே, அல்லாஹு தஆலா தன்னன் தனியாக இருக்கும். குந்து கன்சம் மஹ்ஃபியா, நான் மறை பொருளாக இருந்தேன் அல்லாஹ் சொல்ல, மறை பொருளாக யாருன்னு தெரியும், யாருமே இல்லை, நான் தான் இருந்தேன். அப்படி இருந்தனால் நான் அறியப்பட வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து அறியப்பட வேண்டும் என்று ஆசை வந்து, அப்படி ஆசை வந்தா இது புகாரி ஷெரீஃப்ல நான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன், மக்களுக்கு படைச்சேன்னு சொல்றாங்களா? ஆக அன்பர்களே, ஏன் படைச்சான்? இப்ப நோக்கம் வழங்கி போச்சு உங்களுக்கு. அல்லாஹ் தன்னன் தனியாகவே இருந்துடலாமே, நம்மளுடைய தயவு அவனுக்கு தேவை இருக்கா? நாம் அல்லாஹுக்கு தேவையா? இல்லையே. அப்படி இருக்க ஏன் படைச்சா? அல்லாஹு தஆலா அவனை அறிந்து, அல்லாஹு தஆலாவுடைய குணங்களை தெரிஞ்சு, அந்த அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக சிருஷ்டிகளை சிருஷ்டித்தான். அதுல யாரு அதற்கு தலைவராக அல்லாக்குனா? மனித சிருஷ்டிகள். மற்றும்னான எல்லா சிருஷ்டிகளும் ஓயாம தஸ்பீஹ் செய்து, உங்களுக்கு தெரியும், ஓயாம சதா அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து புகழ்ந்து கொண்டே இருக்க, குர்ஆன் அதுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கு. யாரும் அல்லாஹ் மறந்து இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கா? உங்க தலையில இருக்கிற தொப்பியும் தஸ்பீஹ் செஞ்சு, நீ மூக்கு போட்டு கண்ணாடியும் தஸ்பீஹ் செய்து, உன் மேல இருக்கிற சட்டையும் தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய துதி பாடிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன் ஷாஹிதா இருக்கு, அல்லாவுடைய புகழை கொண்டு புகழாம ஒரு வஸ்து கூட இல்லை. மாத்தி மாத்தி அல்லா குலான் பல விதமா சொல்லுங்க, வான பூமியில் உள்ள அனைதும் அல்லாஹுவை துதி பாடிக்கொண்டே இருக்கு. வான பூமியில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாவை துதி பாடிக்கொண்டே இருக்கு, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கு, அவனுடைய தூய்மையை சொல்லிக்கொண்டே இருக்கு. அன்பர்களே, இந்த நிலையில் அல்லாவை மறந்தவர்கள் நாம. எல்லா வஸ்துக்களும் அல்லாவை தஸ்பீஹ் செய்து அல்லாவை மறந்திருக்கிறது நாம. ஆகவே நம்மைத்தான் அல்லாஹ் படைத்தான் அவனை அறிந்து தெரிந்து அவனை வணங்குவதற்காக, அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதற்காக, அவனுடைய நோக்கத்தை புரிந்து செயல்படுவதற்காக. ஆகவே அன்பர்களே, நோக்கத்தை புரியாத மனுஷன் சமயத்தில் புரியும், புரிஞ்சாலும் மேப்படியா உள்ளேந்து ஒரு நோக்கத்தை சொல்லுவான், அது வந்து கிளாஷ் ஆகிடும் ரெண்டு மோதிக்கும். அதனால நீங்க விளங்குறதுக்காக மனித கோடிகளுடைய ஆதிப்பிதா, ஏன்னா வாப்பா மாதிரி தான் பிள்ளை இருப்பாங்க. அதாவது எப்பவுமே பிள்ளை தகப்பனுடைய ரகசியமா தான் இருக்கும். தகப்பன்ல என்ன இருக்கு? பிள்ளையில வரும். நான் உங்களுக்கு முன்னால அறிமுகப்படுத்தினேன்,
நூருல்லா ஆசாத் அவர்கள் என்னுடைய மூன்றாவது மகனார். அவர் மௌல்வி சாஹிப் அவர்கள். அவர்கள் தங்களுக்கு பராத்ரி இரவை பற்றி சொல்வார்கள். பயான் கேட்டவன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்பர்களே. ஆரம்பம் அவங்களுக்கு சரத்திரம் யாபப்படுத்துறேன். ஏன்னா கதை சொன்னா கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. நம்ம ஆதி பிதா ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கதை நீங்க வாழ்நாளெல்லாம் கேட்டது. பராத்துட இரவையில் ஒருத்தர் கேட்டுங்க, பரகத்தான இரவு, அது கல்புல உட்காந்துரும். ஆதம் அலி இஸ்லாத்த அல்லாஹ் படைச்சு சுவர்க்கத்தில் குடி வச்சான். சுவனபதியில் அல்லாஹ் குடி வச்சான். சுவனபதி சொன்னா அது எந்த குறைபாடும் இல்லாத இடம், சம்பூர்ணமான இடம், எல்லாம் இருக்காது. அவர்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு, அதாவது தன் எண்ணத்தில் ஆள் இல்லை, நான் மட்டும் இருக்கிற மனசு லைக்கியல். அதனால தன் எண்ணத்தில் ஒருத்தர் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா நம்ம தாதி அம்மாவை படைச்சு கொடுத்தோம், அவங்களுக்கு மனைவியாக துணைவியாக துணைவியராக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைச்சு கொடுத்தாங்க ஆச்சுங்களா. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தம்பதிகளாக ஆக்கி ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் உல்லாசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தம்பதிகளாக இந்த சொர்க்கத்தில் உல்லாசமா இருங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, வாங்க சாப்பிடுங்க, குடிங்க, உல்லாசமா இருங்க. ஆனா அன்பர்களே, அதே நிலையில விடாம அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருப்பார்களா, நம்முடைய உத்தரவுக்கு தலை சாய்ப்பார்களா, அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தங்கள் விருப்பப்படி நடப்பார்களா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஒரு செடியை காமிச்சு, சொர்க்கத்தில் ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன். அப்படி அந்த செடி இடத்துல நீங்க போனால் நீங்க ரெண்டு பேரும் அநீதி செய்தவர்களாக, அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அநியாயம் அல்லாவுக்கு இல்லைங்க, அவங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் அநீதி செய்து கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். விளங்குச்சுங்களா? நீங்க விளங்குறதா இருந்தா சொல்றேன், இல்லைன்னா நான் துவாவே. அது ஒரு அவசியமான செய்தியை சொல்லிவிடுறேன், அதுக்கு மேல உங்க பிரிய படிப்பு. ஏன்னா வாப்பாவுடைய சரத்தனம் கேட்டா பிள்ளைகளுக்கு சில பேர் சொல்றது, என்னப்பா நீ பாட்டு காசை ஊதாரித்தனமா காலி பண்ற, உன் வாப்பா ரத்த வெறுவை கூட்டி சம்பாதிச்சாங்கப்பா, அவர் எப்படி எல்லாம் சம்பாதிச்சாரு, நாட்டை விட்டு ஊட்டை விட்டு மனைவி மக்களை விட்டு ஃபாரின்ல போய் சம்பாரிச்சு உணர்ந்தாரு, நீ என்ன இப்படி அநியாயமா அந்த காசை காலி பண்றேன். அவனு கொஞ்சம் நிதானிக்கிறான். அப்ப வாப்பாவுடைய சரத்தனை சொன்னா பிள்ளைகளுக்கு அதுல புத்திமதி கிடைக்கும் இல்லீங்களா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சு சொர்க்கத்துல வச்சு அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் நல்ல சந்தோஷமா உல்லாசமா இருந்து ஒரு செய்தி சொன்னால்தான், ஒரு மரத்தை சுட்டி காட்டி அந்த மரத்துக்கு பக்கத்துல அண்ட வேண்டாம், வலா தக்கரமான நெருங்க வேண்டாம், முடுக வேண்டாம். அப்படி நீங்க முடுகுனா நான் தடுத்த இடத்துக்கு போனா மினல் வாலிமி, நீங்க ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்ச மக்களாக ஆயிடும் ஆச்சுங்களா. அன்பர்களே, அல்லாஹ் ஏன் தடுத்தான் இப்ப உங்களுக்கு தெரியுது, ஏன் தடுத்தான்? அப்படி போனால் சொர்க்கத்துக்குள்ளாலே ஹராமான மரம் இல்லைங்க. நீங்க அல்லாஹ் தடுத்த இடம் சொர்க்கத்திலையும் அப்படி ஒரு கட்டுப்பாடான இடம் இருக்கு, துனியாவிலே இருக்கு. விபச்சார விடுதிகளுக்கு போகாதீர்கள், சாராய கொட்டைகளுக்கு போகாதீர்கள், சினிமா கொட்டைகள் போக தடுக்கலாம். சொர்க்கத்தில் தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொர்க்கத்தில் ஆகாதது என்ன இருக்கு? இருந்தாலும் அந்த அடியார்கள் பணிவு இருக்கா, அல்லாவுக்கு கட்டுப்படுற சுபாவம் இருக்கா, அல்லாஹ் சொன்னபடி நடப்பார்களா, அதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு செடியை குறிப்பிட்டு அதுக்கு மக்கத்தில் போவாதீங்க. போனா உங்களுக்கு நீங்களே அநீதி செய்தவர்களாக ஆயிடும். நான் எதுவும் செய்ய வேண்டியது, என் உத்தரவை மீறி போனா உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்ய. இதுவரைக்கும் சரத்திரம் வாழ்நாளெல்லாம் கேட்டது வாப்பா அம்மா சரத்திரம். ஆனா அன்பர்கள் நடந்தது என்ன? எங்க போக வேணான்னு அல்லாஹ் சொன்னா அங்க போயிட்டாங்க, போக நேர்ந்துச்சு, அவங்களா போகையில் அல்லாவும் அல்லாஹு தஆலா சொன்னது கொஞ்சம் மனசுல வச்சு அவங்க கட்டுப்பாடா இருந்தாங்க. ஆனா அவர்கள் மேல போராம கொண்ட ஒருத்தர் இருந்தான் சைத்தான். அவர்கள் சொர்க்கத்தில் உல்லாசமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அந்த பொறாம உணர்ச்சினால் அவன் என்ன சொன்னான், ஏன்னா அவனுக்கு லாபத்து கிடைச்சிச்சு, அவனுக்கு சாபக்கேடு ஆயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் சஜிதா செய்யாத குற்றத்துக்காக அல்லாஹ் அவனை சபிச்சு விட்டான். இப்ப அது நீண்ட சரத்திரம் சொன்னான், பகல் பத்தாது, ராவு பத்தாது. ஆகவே அந்த பொறாம உணர்வு இல்ல, இந்த ஆதம் ஹவ்வா இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யாத காரணத்தினால தானே எனக்கு இந்த கதி வந்துச்சு, நான் லானத்துக்கு ஆளாயிட்டேன். இவர் சொர்க்கத்தில் உல்லாசமா இருக்கிறதா,
ஆளை வெளியில கிளப்பணும்ப்பா. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் எந்த இடத்துக்கு அல்லாஹ் முடுக வேண்டாம் என்று சொன்னானோ அதே இடத்துக்கு அவர்களுக்கு போகும்படியா அவன் சொன்னான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அல்லாஹ் போக வேணாம்னு சொல்றான், நீ போக சொல்ற என்னான்னு கேட்டான். அன்பர்களே, அதுக்கு அவன் வியாக்கியானம் செஞ்சான், அல்லாஹ் சொன்ன மர்மம் எனக்கு தெரியும், அல்லாஹ் ஏன் உங்களை தடுத்தா அந்த ரகசியம் எனக்கு தெரியும், நீங்க அப்பாவி மக்கள் புதுசா சொர்க்கத்தில் வந்திருக்கிறீங்க, நான் ரொம்ப காலமா இங்க இருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த ரகசியம். அவன் இப்ப அந்த ரகசியத்தை எப்படி சொன்னா, ஏன் போவானான் அல்லாஹ் சொன்னா தெரியுமா, மா நஹா குமா ரப்பு குமா, உங்க ரப்பு தடுத்ததுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா, ஹாப்ஸா பாக்கி ஓதுங்க, அன்ஹாஜிர் சஜரத்தி அல்லா அந்த செடி கிட்ட போவனாண்டு ஏன் சொல்லிவிட்டான் தெரியுங்களா உங்களுக்கு, யாருக்கு சொல்றான், நம்ம வாப்பா அம்மாவுக்கு போய் சொல்றான். அந்த செடி இடத்துல முடுகி அந்த செடியை நீங்க அனுபவிச்சா அதை பறிச்சு சாப்பிட்டா ரெண்டு பேரும் மலக்குகளா போயிடுவீங்க, மலாயித்துமார்களா மலக்குகளாக போயிடுவீங்க, அல்லது நீடூழி சொர்க்கத்திலேயே இருந்துருவீங்க. இது அல்லாவுக்கு பிடிக்கல, நீங்க மலக்குகளா போறதும் பிடிக்கல, நிரந்தரமா இந்த சொர்க்கத்திலேயே நீங்க இருந்துறது அல்லாஹ் பிடிக்கல, அதனாலதான் உங்களை தடுத்து இருக்கிறான். தான் பாருங்க, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லும் போது சொன்னா நீங்க அப்படி போனால் அநியாயம் செஞ்சவங்களாயிடு, உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களாக ஆயிடுவீர்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா நீங்க அப்படி போனா சிரம வாழ்க்கைக்குள்ளாகி விடுவீர்கள் என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்க மாத்தமாக சைத்தா என்ன சொன்னா, நீங்க அந்த செடி கிட்ட போய் அதை பறிச்சு சாப்பிட்டா ரெண்டு பேரும் மலக்கா போடுவீங்க, அல்லது நீடுழி சொர்க்கத்தில் இருப்பீங்க. அவர்களுடைய விருப்பத்தை விளங்கி சொன்ன அன்பர்களே, என்ன மலக்குகள் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரிசலாம் பரிசுத்தமான சதா அல்லாஹ் தஸ்பி செய்யறாங்க, அந்த மாதிரி மலக்குகளாக போயிட்டு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த அந்தஸ்து தங்களுடைய அந்தஸ்து விட உயர்ந்தா விளைஞ்சாங்க. மேலும் அந்த இன்ப சொர்க்கத்தை பார்த்தோம்னா அங்கேயே நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய நோக்கத்தை விளங்கி சைத்தா என்ன சொன்னா, இந்த செடியில் இருக்கிற கனியை பறிச்சு சாப்பிட்டா தான் உங்க நோக்கம் நிறைவேறும். அல்லாஹ் சொன்னா இத சாப்பிட்டா வெளியில போற கதி வந்துடும், இவன் சொன்னா அதை சாப்பிட்டா தான் உள்ள இருக்கிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம வாப்பா அம்மா யாரு பேச்ச கேட்டிருக்கணும், ஒருத்தர் தான் அல்லாஹ் பேச்சதான் கேட்டிருக்கணும். ஆனா யார் பேச்ச கேட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களாகி நாம் யார் பேச்ச கேட்போம். அதனால அன்ப விளங்கி வச்சு ஜாடையா விளங்கிருச்சு. அதனால நாம என்ன கெட்டவங்க சொல்லிட்டு வாப்பா போன வழி பிள்ளைக்கு. ஆனா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க, அல்ஹம்துலில்லா வாப்பா போன வழிதான் நாம போறோம். வாப்பா போன வழியில கடைசி வரைக்கும் போங்க, அவ்வளவுதான் என் கோரிக்கை. நான் சொல்றது என்ன, வாப்பா போன வழியில கடைசி வரைக்கும் போங்க. இப்ப மேபடியா நம்மள எப்படி எல்லாம் சாய்க்கிறான், ஏன்டா சினிமா கூட்டைக்கு போற, அறிவு வளருது, அறிவு வளர்ச்சி இருக்குங்கிறான். ஆடை குறைப்பு, ஆபாச காட்சிகள், முத்த காட்சிகள், கட்டி எண்ணிக்கிற காட்சிகள், அதை பெஞ்சாதிகாரம் பண்ணி காமிக்கிற என்னாடி நீ பழைய காலத்து ஜெயித்து காட்டுல பிடிச்ச மாதிரி இருக்கிற வந்து பாரு, என்ன இப்படியா சரீரத்தை மறைக்கிறது, ஆனா எதுக்கு படைச்சான், ஆடைகளை கொஞ்சம் குறைக்க அந்த மனைவியை ட்ரைனிங் கொடுக்கிறான், என்னாண்டு உனக்கு ஏதாவது கட்டி அணைக்கிற முத்தப்படுதல சைத்தான் எங்க இருந்து சேர்ந்து. அதனால அவர்களுக்கு ஏன்னா இவனுக்கு வாழ்க்கையில் இஸ்லாமிய வாழ்க்கையில் இஸ்லாமிய இன்ப வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிது, அதனால அங்க கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரேன் சொன்னான். எதை அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கிறாங்களோ அதுல தான் எல்லாம் இருக்குன்னு எப்படி எழுதிட்டு போறானா இல்லீங்களா. சரி, சாராயம் குடிக்காதீங்க, மதுபானங்களை அறந்து வேண்டாம், அறிவு போயிடுது, முட்டாளா போயிட்டு. அவன் என்ன சொல்றான், அது குடிச்சா தாங்க சரீரத்துக்கு சத்து தெரியுது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் சொல்றேன், என்னென்னமோ சொன்ன விளக்காது. ரெண்டு வேலை, ரெண்டு வேலை செய்யும். ஒரு பக்கம் அல்லாஹ் சொன்னதை நபிமார்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நபிமார்கள் போயிட்டாங்க, இப்ப ஆலி உலமாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் மேற்படியா அவங்க சொன்னதுக்கு மாத்தமா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இருக்கா இல்லீங்களா. நீங்க சைத்தான ரொம்ப பேருக்கு விளங்காம இருக்கு, நான் சொல்லிப்படுக்கணும். சைத்தானுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, அல்லாஹ் ஏவுனதை தடுப்பான், விளங்கி சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ் விளக்குனதை ஏவுவான். அல்லாஹ் தொழுக சொன்னா சைத்தான் தொழுக வேணாம்னு சொல்லுவோம், அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா சைத்தான் வேணா உடம்பு இழைச்சு போயிடும். இப்ப சைத்தான் எங்க இருக்கிற அப்புறம் காட்டுறேன், முந்தி சைத்தானுக்கு அடையாளம் விளங்கி, அல்லாஹ் ஏவியதை தடுப்பான்,
அல்லாஹ் விலக்கியதை செய்ய தூண்டுவான். சத்தானங்களே சைத்தானங்கள். சரி, அந்த சைத்தான் எங்க இருக்கிறான்? மீனல் ஜின்னதி வன்னாஸ், குர்ஆன் சொல்லு. அவன் மனித நம்ம மனசுக்குள்ளாலேயும் சைத்தான் உசாட்டம் போடுவான், அது ஜின்னாத்துல. மீனல் ஜின்னதி வன்னாஸ், மனித சைத்தான் இருக்கிறான்னு அவன் வெளியே அவன் சொல்லுவான். உதாரணம் விளங்கி, இப்ப பையன் நோன்பு வைக்கிறேன்னு சொல்றான். அந்த கருணையுள்ள தாயும் தகப்பனும், மகனே நீயாடா நோன்பு வைக்கிற இந்த வயசுல, உன்னை வயிற்றுல எப்படி தாங்கன்னு தெரியுமா? ரத்தத்தை பாலாக்கி உன கூட்ட மகனே, என் ஈர கொலைய நீயா நோன்பு வைக்கிற? எப்படி தடுக்கிற? எப்ப தடுக்கிறான்? சின்ன பிராயத்துல இல்லைங்க, அவனுக்கு நோன்பு ஃபரதானதுக்கு பிறகு சில தாய் தகப்பு தடுக்கிறான். மகனே ஒன்னால தாங்க முடியாது, அதுக்கு கோடையில வருது நோம்பு, வெயில் காலம் இருக்கட்டும் மகனே, ஓ போ வச்சுக்கலாம், சாவறதுக்கு முன்னே ஏதோ ஒரு வருஷம் வச்சுக்கலாம். ஆக அந்த தாயும் தகப்பனும் வாஞ்சை மிகுதியினால மகனை நோன்பு வைக்க விடாம தடுக்கிறா. இப்ப அந்த தாய் தகப்பன் எங்க இருக்கிறாங்க? சைத்தான் எங்க இருக்கிறான்? உங்களை விளங்கல, இன்னும் சைத்தான் அடையாளம் தெரியுது. அது சயக்கா இருந்தாலும் சேர்த்தான், வலி மாதிரி இருந்தாலும் சேர்த்தான், பெரிய பேட்டா கட்டிட்டு வந்தாலும் சேர்த்தான். அடையாளம் சுருக்கமா தெரிஞ்சுக்கு. அல்லா ஏவனதை தடுப்பான், அல்லா விளக்கினதை தூண்டுவான். அவன் யாருங்க? அது நானா இருந்தாலும் சேர்த்தான், நீ விளங்க வேண்டியதா யாரு? விளங்கிச்சிங்களா? அப்ப தாய் தகப்பனுடைய ரூபத்திலையும் சைத்தான் வேலை செய்யறான். காலையில அவன் ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு ஓடுறான், வீட்டிலேயே தொழுவிடா, பள்ளியாசிரியா பத்து பேர் போறாங்களா? அது பத்தாதா? என்னமோ போற குறுக்கு பஸ் வந்து மாட்டிக்கிட்டு, இருட்டா வேற இருக்கு, பனியா வேற பெய்யுது. ஏன்னா தாய் இறக்கப்பட்டு அவனுக்கு 27 பங்கு நம்ம கிடைக்கிற இவளுக்கு தாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? சைத்தான் ஒண்ணு தனியா எங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்கிறான். மீனல் ஜின்னத்தி வன்னாஸ், அது ஜின்னுடைய ரூபத்துல வந்து உள்ளயும் உச்சாட்டம் போடுவான், மனித கோலத்துல வந்து வெளியிலயும் ஒன்ன வழிகெடுப்பான். அன்பர்களே, அது நம்ம தாய் தகப்பே அண்ணன் தம்பி எல்லாரும் அப்படிதான் இருக்கும். ஒரு அவசரமா பள்ளி வாசல் போறான், அவன் கூட்டாளி வர்றான், எங்க போற? பள்ளி தொழு போற. போலாயா இன்னும் வக்து நீளமா இருக்கு, நல்ல ஒரு முக்கியமான செய்தி. யாரு? நண்பன். இப்ப நம்ம விளங்கினோம் இல்லீங்களா? யார விளங்கினோம்? இப்ப சைத்தான் என் நண்பருடைய தோற்றத்துல வந்திருக்கு. நாம இப்படி விளங்குறதே இல்லை, நாம் அவர்களைத்தான் எல்லாரையும் சகோதரிகள் கூட்டாளிகள் நண்பர்கள் விளங்கிட்டு இருக்கிறோம். அன்பர்களே, முடிவுக்கு வாங்க. வாப்பா அம்மா செஞ்ச மாதிரி நாம கடைசி வரைக்கும் வாப்பா அம்மா பின்தோருமே. என்ன சொல்லி? அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் நான் சொல்றதுக்காக எடுத்தேன். ஆச்சுங்க, அல்லாஹு தாலாவும் கொஞ்சம் விளங்கி. அல்லாஹு தாலா அவன் படைத்த நோக்கத்துக்கு மாத்தமாக செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் அல்லாஹு தாலா தண்டிக்கிற பழக்கம் அல்ல. நீங்க யாருமே செய்யத்தான் செய்வி. அவனுடைய நோக்கத்துக்கு, இப்ப அமீசுத்த ஹாஜியாருடைய நோக்கம், அவர் கம்பெனியின் நிர்வாகமே பார்க்க முடியலப்பா, சொரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கிடையாது, அவ்வளவு வேலைகள் இருக்கு. எல்லா வேலைகளை விட்டு காலையிலேருந்து இதுதான் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அதை கூட்டுங்க, பெருக்குங்க, கழுவுங்க, பாய் விரிங்க, லைட்டு சரியா, ஃபேன் சுத்துதா? ஒரு ஃபேன் பாருங்க, சுத்தாம இருக்கு. இவ்வளவு பார்த்து ஒரு ஃபேன் சுத்தாம இருக்கு. சுத்துதா, விளக்கு ஏறிதா பாருங்க, ஜமாத்து வருவாங்களா? அவங்க டீ சினி வந்தா, பால் வந்தா, என்னத்துக்கு செய்யறாங்க? நோக்கம் என்ன? நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப அவர்களுடைய நோக்கத்தை புரியாத நாம் இங்க வந்து ஆட்டை அடிச்சுக்கிட்டு, கலாட்டா பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தா அவர்கள் மனம் வருந்துமா வருதாதுங்களா? சரிமா, வருத்தப்பட்டு வருத்த மன வருந்தி பரவாயில்ல, எல்லாரும் உட்காருங்க, இன்னும் ஒரு டீ போட்டு கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க, இன்னும் கொஞ்சம் அலட்டை அடிங்க சொல்லுவாங்கல்ல. தயவு செஞ்சு மனசு சங்கடப்படுத்த வேண்டாம். என் நோக்கத்துக்கு மாத்தமாக சபை நடந்து கொண்டே இருக்கு, தயவு செஞ்சு போங்க, என்னை அதிகமாக ஆத்திரப்படுத்த வருத்தப்பட சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அன்பர்களே, அதான் நீங்க எங்கேயும் போய் பாருங்க, அவர்களுடைய நோக்கத்துக்கு மாத்தமா செயல்பட்டு அவர்களுடைய அன்பை பெற முடியும். வருத்தம் தான் வருமாறதுங்களா? இப்ப நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாமும் ஹவ்வா அம்மாவும் அல்லாவுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காம மேப்படியாம் பேச்சை கேட்டு அல்லாஹ் தடுத்த இடத்துக்கு போறதுனால அல்லாவுக்கு வருத்தம் வந்துச்சா வரலீங்களா? உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஆஜர்த்துமார்கள், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் கருணையே உருவானவன், அவன் நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவான், நிச்சயமா மன்னிச்சிருவான். எப்ப மன்னிப்பான்? பாப்பா அம்மா போன பாதையில போனாலும் மன்னிப்பான் நிச்சயமா. நீ மலையளவு ஹதீஸ்ல வந்திருக்கு, அததி ஜபதில் பிஹார், சமுத்திரத்துல அலைகள் அடிக்குதுங்களே, சமுத்திரம்னா மெரினா பீச் மட்டுமல்ல, உலகத்தை சுத்தி பூமியை சுத்தி கடல் இருக்கு, எல்லா ஊர்களையும் கடல், கடல் கரை இருக்கு. அப்ப அந்த அலை அடிக்குதுங்களே, அலையில நுர வருது பாருங்க. அந்த அகில உலகத்துல எங்கெல்லாம் கடல் இருக்கோ, எங்கெல்லாம் அலை அடிக்குதோ, அந்த அலையில இருக்கிற நுரை அளவுக்கு பாவம் இருந்தா மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க. சார், அல்லாஹ் மன்னிக்க காத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அல்லாஹு தஆலா ஏன் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான்? அவனுக்கு தெரியும், என் அடியான் தானாக எனக்கு மாறு செய்ய மாட்டான்,
என் அடியானை மாறு செய்ய தூண்டக்கூடிய நப்சு ஒண்ணு அவன் உள்ள இருக்கு. என் அடியான் எனக்கு மாறு செய்யும்படி தூண்டக்கூடிய சைத்தான் ஒருத்தன் இருக்கிறான். என் அடியானை கெடுக்கக்கூடிய அவன் நண்பர்களே இருக்கிறாங்க. இப்படி பல விரோதிகள் இருக்கிறதுனால இறக்கப்பட்ட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கு காத்துட்டு இருக்கான். எப்போ அடியான் தன் தவறை தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்க முற்படும் போது. அன்பர்களே, ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்ற ஒரு அடியான் பூமியில என்னுடைய ரப்பே என்னை மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுடைய அந்த சப்தம் அல்லாஹ்வு கேட்க கூடாதுன்னு மலக்குகள் அது உபாயம் செய்வான். என்ன இவன் எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கருணை கடலான அல்லாஹ் சொன்ன மலக்குகள், எனக்கு என் அடியானுக்கு மத்தியில நீங்க திரைய வராதிங்க, என்னுடைய ரப்பே என்ன மன்னிச்சுன்னு சொல்றாங்க. ரப்புன்னு சொன்னாங்க, நாகிசான ஒரு வஸ்துவை காமிலாக்குறதுக்கு பேர், அந்த செயலுக்கு பேர். அதாவது ஒரு வஸ்துவை அதனுடைய அற்ப நிலையிலிருந்து சம்பூர்ணமான நிலைக்கு ஆக்குறதுக்கு பேர் ரப்பு. அப்போ பாவியா போன அடியான், பாவியா போன அடியான் மணிபடும் மன்னிக்கப்பட்டு சுத்தமாகாத வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத்து, அவனுடைய ருபூபியத்து இருக்குங்களே, அது துடிக்குதான். நான் ரப்பாச்சே அடிமைக்கு, என் அடிமை குத்தம் புரிஞ்சிட்டானே, அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவானே, மறுபடியும் நான் ரப்பாச்சே அவனை மன்னிப்பு தேட வச்சு மறுபடியும் அவனை காமிலாக்கணுமே. நீ நாகிசா போவே அல்லாஹ் உன்னை காமிலாக்கிக்கிட்டே இருப்பான். நீ குத்தம் குறை செஞ்சுக்கிட்டே இருப்ப அல்லாஹ் உன்னை மன்னிச்சு காமிலாக்க பிரியப்படுறான். அதனால ரப்பிஃபிர்லி என்று சொல்லக்கூடிய அடியாருடைய சத்தத்தை கேட்க விடாம மலர்கள் உபாயம் செய்வாங்க தந்திரங்கள். ஏன்னா அவங்க வெறுத்து போய் என்ன சண்டாளர்கள், எப்ப பார்த்தாலும் அக்கிரமம் செஞ்சு மறுபடியும் மன்னிச்சிடலாங்கிறாங்க. ஏன்னா மலர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்ய சக்தி இல்லை. அதனால பாவிகளாகி நம் மீது வெறுப்படைகிறாங்க. அல்லாஹ் இந்த சத்தத்தை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா, நீங்க குறுக்க நிக்காதீங்க, அவர் ரப்பிஃபிர்லின்னு என்ன அழைக்கிறானே, அந்த அழைப்புக்காகத்தானே நான் எதிர்பார்க்கிறேன். ஆகையினால் அன்பர்களே, நாம குற்றவாளிகளாக இருக்கிறதுனால உங்களை நான் வெறுத்து பேச இல்லை. அப்படி வெறுத்து பேசினா என்னதான் நான் வெறுத்து பேசுவேன், உங்களை வெறுத்து பேசவே முடியாது. ஏன்னா உங்க குற்றம் குறைகளும் எனக்கு தெரியாது, ஏன் குற்றம் குறைகளும் எனக்கு தெரியும். இப்ப என்னையே நான் வெறுக்க இல்லை, உங்களை எப்படி வெறுப்பேன். என்ன நான் ஏன் வெறுக்காம இருக்கிறேன். ஆலம் அலி இஸ்லாத்துடைய அந்த அடிச்சு ஒட்டு வாப்பா அம்மா செய்த வாப்பா அம்மா போன போங்க நான் கொஞ்சம் கத்துக்கிட்டே அதை பிடிச்சிட்டு அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். தந்திரத்து அல்லாவுக்கு வருத்தம் வரதாங்க செஞ்சுச்சு. அந்த இன்ப சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்த உடனே, தடுத்த காரியம்னா நீங்க நாம சேர் மாதிரி பாவம் செஞ்சாங்கன்னு நினைச்சுக்க போறீங்க, அந்த பாவம்னு கூட சொல்லக்கூடாதுண்ணா, விளங்குச்சுங்களா. சில பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க, அது பாவம் என்ன இருக்கு. அல்லாஹ் ஒரு செடியை காமிச்சு அது பக்கத்துல போகாதீங்கன்னா மேப்படியா கொண்டு சாச்சிட்டேன், மேப்படியா தான் இழுத்து கொண்டு விட்டேன். அதுலயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவன் அதுல உள்ள சுகத்தெல்லாம் சொன்னா பாருங்க, நீங்க மலக்கா போயிடுவீங்க அல்லது நீடூழி சொர்க்கத்தில் இருப்பீங்க. அப்ப கூட அவங்க அசை இவ்வளவு சகாயம் அதுல இருந்து அல்லாவ சாப்பிட சொல்லியிருப்பானே, அல்லா அதை தடுத்துல இருக்கிறான். இவன் என்ன புதுசா இப்படி சொல்றானே, கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. அவங்க சந்தேகப்பட்டதை பார்த்து அவன் சத்தியம் செஞ்சு விட்டாங்க. அல்லா பேர்ல சத்தியம் செஞ்சுன்னா ஆதமே ஹவ்வாவே, நான் அல்லா பேர்ல சத்தியமா சொல்றேன். அல்லாஹ பேரை சொல்லி முதல் பொய் சத்தியம் சொன்னவன் இபிலிஸ் தான், சைத்தான். இப்ப அவனுடைய பிச்சை கியாம நாள் வரைக்கும் வருவான். 50-100 ரூபாய் கொடுத்தா கூட கோர்ட்டுக்கு போய் சொல்ல போயிடுறான், போய் சாட்சி சொல்றது. முதோமத அல்லாவின் பேர்ல சத்தியம் செஞ்சு பொய் சத்தியம் செஞ்சவன் சைத்தான் வந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்படல, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அல்லாஹ் மேல ஒரு சத்தியம் செஞ்சு ஒரு மனுஷன் பொய் சொல்லுவானா, அவங்க சந்தேகப்படலையா. இபிலிஸ் பேர் இதை எழுதுறாங்க சரித்திரத்துல. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். என்ன வந்துச்சு அவங்களுக்கு, அல்லாஹ் பேர்ல சத்தியம் செஞ்சு ஒரு மனுஷன் பொய் சொல்லுவானா. அப்ப அல்லாமே சத்தியம் செஞ்சு அவன் சொல்றான், நிச்சயமா உங்க நீங்க மலக்கா போயிடுவீங்க, இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட்டா அவ தக்குவம் ஹாலிதீன் அல்லது நீடூழி சொர்க்கத்துல இருந்துருவீங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை உள்ளுக்குள்ளால இருந்து இந்த இன்ப சுகர்க்கத்தோட்டு வெளியில போக கூடாது, இங்கேயே இருந்துருந்தோம். அந்த நோக்கத்தை விளங்கி அவன் சொன்னா இந்த செடியை சாப்பிட்டா தான் இங்க இருக்கலாம். அதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல, வா காசா முகமா சத்தியம் செஞ்சுட்டான். செய்யக்கூடியவனாக்கும் நான் உங்களுக்கு விரோதி இல்லை, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு திட்டம் இல்லை, உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யற நான், உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவன் நான், என்னை நம்புங்கன்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. அதனால இப்னு அப்பாஸ் அவர்களே எழுதுறாங்க, அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செஞ்சதுனால நம்ம வாப்பா அம்மா நம்பிட்டாங்க. நண்பர்களே, இப்ப நம்மள சாராய கூட்டை கிளச்சிட்டு போகும்போது அவன் சத்தியமா செய்யறான், சினிமா கூட்டாக்கு போகும்போது அவன் சத்தியம் செய்யறது முன்னாலே கிளம்பிடுறான். வாப்பா அம்மா தவறுனது எதனால அது சொல்ல வர, லேசா இழுத்தா போயிடும். நண்பர்களே, வாப்பா போன வழியில போயிடுவோம், வம்பு என்னத்துக்கு. சரி, அல்லாவுக்கு வருத்தம் வரத்தான் செஞ்சு, ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் வருத்தம் வராது அல்லாவுக்கு.
அன்பர்களே, பத்ர யுத்தத்தில் ஜிஹாது செஞ்சு ஷஹீதா போனார்களே, அவர்கள் செய்த தியாகம் யாராலையும் செய்ய முடியும்? இஸ்லாம் இருக்கிறதா அழியறதாங்கிற காலகட்டம் வரும் பொழுது 14 சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க பத்ர யுத்தத்தில். இஸ்லாத்துக்காக ஆரம்பமாக செய்யப்பட்ட அந்த சன்மார்க்க யுத்தத்தில் 14 பேர் ஷஹீதா போயிட்டாங்க. அவர்களுக்கு பரிசளிப்பு என்ன கொடுத்தான் அல்லாஹ், அவர்களுக்கு அன்பளிப்பு என்ன கொடுத்தான் அல்லாஹ் தெரியுங்களா? உங்களுடைய எஞ்சிய காலத்தில் இஃபால் மாஷியத்தும் நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன ஆசையை செஞ்சுக்கங்க, மன்னிக்கப்படுவீர்கள் என்று தான் சொன்னா. நீங்க என்ன செஞ்சாலும் அது குத்தம் இல்லைன்னு சொல்ல இல்லை. இன்றைக்கு நீங்க செஞ்ச இந்த தியாகத்திற்காக உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை கொண்டு ஏதாகிலும் தவறு நிகழ்ந்தால் அதை அல்லாஹ் மன்னித்திடுவான்னு சொன்னா. நாம என்ன நினைக்கிறோம், நாம என்ன செஞ்சாலும் எல்லாம் மார்க்கணும் அப்படி இல்லை. அல்லாஹ்வுக்கு வரத்து கட்டாயம் வரும். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தடுத்த இடத்துக்கு போனாங்க, அல்லாஹ்வுக்கு வரத்து வந்துருச்சு. வருத்தம் வந்த மாத்திரத்திலே அந்த சுவனபதியில் இருந்த ஆடைகள் களையப்பட்டு சுவனபதியில் அவர்களுக்கு கொடுத்த இந்த டிரெஸ் எல்லாம் எடுத்துறாங்க, நிர்வாணம் ஆயிட்டாங்க. விளங்குச்சுங்களா? அவர்கள் தலையில் இருந்த கிரீடம் பறந்து ஓடி போச்சு, மேல இருந்த ஆடைகள்லாம் ஓடி போச்சு, நிர்வாணம் ஆயிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் கரணை கலல் என்பதை நிரூபிச்சா, சுவனத்தில் இருந்த இலைகளை அதை தைத்து அந்த கோத்து தைத்து ஆடையாக தங்களை மறைத்துக் கொண்ட அல்லாஹ் அனுமதி கொடுத்து அந்த சுவன ஆடை அந்த இலைகளுடனே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறக்கி வைக்கப்பட்டார்கள். அந்த இலைகள் இங்கு வந்த பிறகு ஆடைகளை தைத்துக் கொண்ட பிறகு அந்த இலைகள் எல்லாம் பட்ட இடங்கள்ல தான் வாசனை திரவியங்கள்லாம் இருக்குன்னு சரித்திரம் எழுதுறாங்க. ஆக அது சுவனபதியிலிருந்து வந்த இலைகள் பூமியில எங்கெல்லாம் பறந்தோடி பட்டுச்சோ அங்கெல்லாம் வாசனை திரவியங்கள், சந்தன கட்டைகள், ஏலக்காக்கிற அந்த வாசனை திரவியங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் அதனால வந்ததுன்னு சொல்றாங்க. இருக்கலாம், இல்லைன்னு சொன்ன இல்லை. ஆக அன்பர்களே, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தன்னுடைய கையால படைச்சாங்களா, ஹலக்து பி யதையேன்னு சொல்றான், என்னுடைய கரங்களால படைச்சேன்னு சொல்றான். இன்னும் மலாயகத்துமார்கள் எண்ணில் அடங்காத மலக்குகளை சஜிதா செய்ய வச்சான். மலாயகத்துமார்களுடைய எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. மலக்களுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியும், ரப்ப தவிர யாருக்கு தெரியாது. அவ்வளவு மலக்குகளையும் சஜிதா செய்ய வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். விளங்குச்சுங்களா? அப்ப எவ்வளவு மரியாதை செஞ்சான்டா, இவ்வளவெல்லாம் மரியாதை. இன்னும் சொல்ல போனா பகல் விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருக்கணும். புனிதமிக்க ரவுதா ஷெரீஃபில் மலக்குகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரிஞ்சுக்கும். அருமநாயகத்துடைய ரவுதா ஷெரீஃபில் காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் 70,000 மலக்குகள் வருவாங்க. ஹதீஸ் ஷெரீஃபிலும் 70,000 மலக்குகள் வர்றாங்க ரவுதாவும். பெருமானார் மேல சலவாத்து சொல்றாங்க. மஹ்ரிப் ஆயிட்டு அவங்க போயிடுவாங்க. அல்ல, மறுபடியும் மஹ்ரிபுக்கு 70,000 மலக்குகள் வர்றாங்க. அவங்க ஃபஜர் வரைக்கும் சலவாத்து ஓதுவாங்க. ஃபஜர்ல அவங்க போயிடுவாங்க, மறுபடியும் 70,000 பேர் வருவாங்க. ஆனால் ஒரு தடவை வந்தவர்களுக்கு மறு தடவை வரக்கூடிய சான்ஸ் இதுவரைக்கும் அல்லாஹ் கொடுக்கும். விளங்குது, விளங்குச்சுங்களா? அப்ப இனி உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், ரவுதா எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எவ்வளவு மலக்குகள் வரப்போறாங்க? ஒரு சின்ன விளக்கத்துக்காக உங்களுக்கு சொன்னேன், 70,000 பேர் பகல்ல, 70,000 பேர் ராத்திரில. ஒரு தடவை வந்தவர்களுக்கு மறு சான்ஸ் இல்ல, புதுசு புதுசா மலக்குகள் வந்துட்டு இருக்காங்க. மலக்களுடைய எண்ணிக்கை விளங்கிறதுக்காக சொன்னங்க, அது யாருக்கு தெரியாதுட்டாங்க. எண்ணிலடங்காத அந்த மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான் நம்மளுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவெல்லாம் கௌரவிச்சேங்கிறான், இவ்வளவு மரியாதை செஞ்சு சொர்க்கத்துல வச்சு வெளியில போகும்போது அல்லாஹால இறக்கி விட்டான் பூமியில. நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், என்னத்துக்கு மரியாதை செய்வானு, ஏன் இப்படி கலப்பி விடுவானு. இப்ப ஹமீசுத்தா ஹாஜா நம்ம எல்லாரையும் வாசல்ல வந்து எல்லாம் செஞ்சு அங்க கூட்டி இங்க பெருக்கி அங்க சுத்தம் பண்ணி பாய் போட்டு ஃபேன் போட்டு எல்லாம் செஞ்சு வெளியில வந்து நாம தகாத செயல்களை பார்த்து சட்டம் சட்டம் இங்க உட்காந்து கதை கட்டு போச்சு போதும் எல்லாரும் வெளியிலன்னு சொன்னா, ஏங்க பின்ன எங்களெல்லாம் இங்க கூப்பிட்டீங்க, சோறு ஆக்கி டீ போட்டு அதை செஞ்சு கூப்பிட்டேன். கூப்பிட்டேன், நீங்க நேர்மையா நடப்பீங்க, என்ன சந்தோஷப்படுத்துவீங்கன்னு கூப்பிட்டு நீங்க வந்த இடத்துல நீங்க உட்காந்துட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசி சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா அது என்னால தாங்க முடியாது சொல்ல வேண்டிய கட்டம் வருமா வராதுங்களா அன்பர்களே? அதனால சில பேர் நினைக்கிறாங்க அல்லாஹ் கோபமே வராது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை மிஞ்சிருச்சு. நல்லா விளங்கிங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவருடைய கோபத்தை மிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட கோபம் மிஞ்சி இருந்தா எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் அழைச்சிருப்பாங்க. அவனுடைய கோபத்தை விட ரஹமத்து மிஞ்சிருக்கு. அதனால்தான் அந்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுவன ஆடைகளை பறித்த பிறகும் சுவனத்தில் இருக்கிற இலைகளை தைத்து அவர்கள் ஆடையாக அணிந்து கொள்வதற்கு அனுமதி அல்ல. கோபப்பட்டு அழிச்சிடலங்க. இந்த இடத்துல இவ்வளவு உல்லாசமா என் கரங்களால படைச்சு என்னுடைய ரூகம் உங்கள் ரூ உங்களில் ரூஹு ஊதி இவ்வளவு மலக்குகளை சஜிதா செய்ய வச்சு இவ்வளவு கண்ணியமா வச்சேனே, உங்களுக்கு கண்ணியமா இருந்து கொள்ள தெரியலையே, வெளியில போங்க. விளங்குச்சுங்களா?
அது அல்லா குர்ஆன்ல சொன்னா மறுபடியும் எங்களுக்கு நமக்கு சொல்ற அல்லா யா பனி ஆதமு லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹரஜா அபவைக்கும் மினல் ஜன்னா. ஆதமுடைய மக்களே, உங்க வாப்பா அம்மா உல்லாசமான வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டது போல இந்த ஷைத்தான் அவர்களை உள்ள இருந்து வெளியாக்குனான், உங்களை உள்ள போக விடாம தடுக்கிறான், உஷாரா இருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வாப்பா அம்மா போன வழியில நம்ம போறோமா? வாப்பா அம்மா உள்ள இருந்தாங்க, வெளியில கிளப்பி விட்டான். நமக்கு எச்சரிக்கை என்ன செய்யறான்? உங்களை உள்ளே செய்ய செல்ல விடாமல் அவன் உங்களை தடுத்து குட்டிச்சோடாக்குறான், எச்சரிக்கையா இருங்க. இது இருக்கா இல்லீங்களா? சரி, இப்ப வாப்பா அம்மா வெளியில வந்தது பிறகு சந்தோஷமா இருந்தாங்களா? பரவாயில்ல, அல்லாஹ் கோச்சா கோச்சுக்கிட்டும். அல்லாஹுத்தால என்ன சொர்க்கத்தொட்டு வெளியில கிளப்பிட்டான், வேற எங்கேயும் சோறு இல்லாமையா போச்சு, ஊடு இல்லாமையா போச்சு, பூமி இவ்வளவு விசாலமா இருக்கு, நம்ம ஆனந்தமா இருக்கலாம் என்று இருந்தார்களா? இல்லை. அல்லாவுடைய மனசை நம்ம நோக வச்சிட்டோமே. இப்படி எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கரங்களால படைச்சு அவனுடைய ரூஹ எண்ணில ஊதி எண்ணிலடங்காத மலக்களை சஜிதா செய்ய வச்சு உல்லாசமான சொர்க்கத்துல குடி வச்சானே அல்லாஹ், அந்த அல்லாவுடைய மனசை நம்ம சங்கடப்படுத்திட்டோமே, அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா செஞ்சிட்டோமே, அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே என்ற அந்த வருத்தத்தில் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் 300 வருஷம் அழுதார்களாம். எத்தனை வருஷங்க? நாம 3 நிமிஷம் அழுவ போறது இல்லை, விளங்கிங்க. இனி மாப்பா அம்மா போன பாதையில போறதா இருந்தா கடைசி வரைக்கும் அப்படிப்போம். யாரும் ஆதம் அலி இஸ்லாம் அழுத அளவுக்கு அழுவ முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய கண்ணீரை ஒரு தட்டிலும் அகில உலக மக்கள் அல்லாவை பயந்து அழுததை ஒரு தட்டிலும் வைத்தால் ஆதமுடைய கண்ணீர் மிகைக்கும். ஈரம் போய் அங்கே புல்கள் முளைஞ்சு புல்லு முளைச்சு அது வளர்ந்து வளர்ந்து அவர்களை மறைச்சு கொண்டுச்சு. அல்லாஹு கண்ணீர் வடிஞ்சிருக்கும். கியாம நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் அழுதாலும் ஆதமுடைய கண்ணீரை மிஞ்ச முடியாது, எல்லாரும் சேர்த்து அழுது. அப்ப நாம என்ன, நம்ம ஹகீகத்தை அப்ப யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உல்லாசமான சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது காரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல மறைச்சு ரகசியம் வச்சாம அம்பலப்படுத்திட்டாங்க. பாருங்க, உங்க வாப்பா அம்மாவே நான் கையால படைச்சேன், ஏன் ரூஹ ஊதுனேன், இவ்வளவு மலக்களை சஜ்தா செய்ய வச்சேன், சொர்க்கத்துல குடி வச்சேன், எல்லா மரியாதை செஞ்சேன், அவர்கள் மரியாதையாயிருக்க தவறிட்டாங்க. ஏன் பேச்ச கேட்காம சைத்தான் பேச்ச கேட்டாங்க, என்ன கதியாச்சு பாருங்க. ஆகவே ஆதமுடைய மக்களே, இப்ப நீங்க இந்த பூமியில இருந்து கொண்டு உங்க வாப்பா அம்மாவுக்கு மேல நீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எனக்கு மாறு செய்து கொண்டு உல்லாசமா இருக்கிற ஆசைப்படுங்க, அது சாத்தியமா? நான் உங்களுடைய சிந்தனைக்கு இதை விட்டு நீங்க சீர்தூங்கி பார்த்து என்னாச்சுங்க. அதனால பூமியில எல்லாரும் நல்லா இருக்கதான் விரும்புறேன். ஷபே பிராத்துக்கு வந்திருக்கிறது எதுக்கு? இன்றைய புனிதமிக்க இரவையில் அல்லாஹு தஆலா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம்னு, இந்த புனிதமிக்க இரவையில் அல்லாஹு தஆலா அடுத்த ஷாபான் வரைக்கும், அடுத்த ஷாபான் 15 வரைக்கும் மனிதர்களுக்கு தேவையான எல்லா சட்டம் திட்டங்களையும் மலக்குகள் சமர்ப்பிக்க தெரியப்படுத்துறாங்க. யார் யாருக்கு யார் யார ஹயாத்தா வைக்கிறது, யார் யாரை எப்ப மௌத்தாக்குறது, யார் யாருக்கு சீக்கு பிணிகளை கொடுக்கறது, பலா முசீபத்தை கொடுக்கறது, யார் யாரை சுகமா வைக்கிறது, யார் யாருக்கு ரிஸ்க சுருக்கிறது, யார் யாருடைய ரிஸ்க விசாலப்படுத்துறது, எல்லாமே இந்த புனிதமிக்க இரவையில் அல்லாஹு தஆலா சட்ட திட்டங்களை மலக்குகள் ஒப்படைக்கிறது. அந்த புனித இரவையில நாம் ஏன் கூடியிருக்கிறோம்? அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிறதுக்காக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுளை நீ சுருக்கிறாத ரப்பே, எங்களுக்கு நீ கொடுத்த ஆயுளை இன்னும் அதிகமாக கொடு, நீடித்த ஆயுளை கொடு ரப்பே. ஏன் நாங்க எங்களுக்கு கொடுத்த ஆயுசுல உன்னை அறிந்து தெரிந்து உன்னை வணங்கி உன்னை சந்தோஷப்படுத்த இல்ல, மிகுதமான நேரம் உன்னை வருத்தப்படுத்திருக்கிறோம் அல்லாஹ், அதுக்காக நாங்க இப்ப நாங்க வருத்தப்படுத்துறோம் அல்லாஹ். அன்பர்களே, அதுக்காக நம்ம சந்தோஷம் வந்துடும். யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்க நீ குறைச்சிடாத ரப்பே, பிறர் பார்க்க நாங்க கேவல நிலையில எங்களை விட்டுறாதல்லா, சீக்கு பிணி மிடுமே தருத்தரம் இதுகள் எங்களை சூழ்ந்து நாங்க கேவலப்படுறத நீ சகிக்க மாட்டே ரப்பே, எங்களுக்கு நல்வாழ்வு இதை கேட்கத்தானே வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆனா நல்வாழ்வு கேட்க வந்த நாம ஆதம் அலி இஸ்லாம் எப்படி கேட்டாங்க, நாம எப்படி கேட்கிறோம்? யோசிச்சு பார்த்துக்கள். வாப்பாவுடைய வழி பின்துயர்வதற்காக அந்த சரித்திரம் சொன்னேன், பொருத்தமா இருக்கா இல்லைங்களா? ஆகவே அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹு தஆலா கொடூரமானவன் இல்லை. அன்னை இந்த தடவை கூட எங்களுடைய எஜமானர் எங்களுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க பயப்படுங்கன்னா என்னப்பா, விஷப்பாம்பை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்றா பிள்ளையா, சிங்கம் புலி கரடியை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்றா பிள்ளையா, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கன்னா பயப்படுங்கன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தத்தை விளக்க சொன்னாங்க எஜமா, அதாவது ஈமான் கொண்ட அடியானே, அல்லாஹ்வுடைய மனசை சங்கடப்படுத்துறதுக்கு நீ வெக்கப்படும்,
யோசிப்பார். உனக்கு அல்லாஹ் என்னென்ன சகாயம் செஞ்சிருக்க, அந்த கருணை கடனான அல்லாவுக்கு நீ செய்யக்கூடிய காரியங்களால வருத்தம் வருதா இல்லையா? அன்பர்களே, அந்த உணர்வுக்கு பேர் தான் தக்குவான்னு சொன்னாங்க சார். இத்தக்குல்லா இத்தக்குல்லா, அல்லாவுக்கு பயப்படுங்க, அல்லாவுக்கு தக்குவா செய்யுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாவுடைய மனசை சங்கடப்படுத்துற விஷயத்துல நீ பயப்படும், கொஞ்சம் வெக்கப்படு நீ. எப்படி எல்லாம் அன்பர்களே, சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அல்லாஹு தஆலா எப்போ அதை தவறுன்னு சொல்லிவிட்டான், தவறு தவறு. அவன் மலை போன்ற பாவங்களை மன்னிக்கிறான், வானங்களை போல விசாலமான பாவங்களை மன்னிக்கிறான், ஆனாலும் பாவம் பாவம். எஜமா அன்னைக்கு கூட லால்பட்டியில துவா செய்யும் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு எங்க பாவங்களை விட பெருசு, உன்னுடைய மன்னிக்கிற குணம் எங்க பாவங்களை விட பெருசு ரம்பு, இருந்தாலும் பாவம் பாவம் தான் ரம்பு. குணா குணா சொன்னாங்க, பாவம் என்னவோ பாவம். ஆகவே அன்பர்களே, தோழர்களே, இந்த புனித மிக்க இரவில் இங்கு விஜயம் அளித்த நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அல்லாஹ் பத்தி சிந்திச்சு பார்த்து, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்ச சகாயம் என்ன, நான் செய்யற துரோகம் என்ன. எல்லாரும் இப்ப எப்படி நினைக்கிறாங்க, நான் அல்லாவுக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் அல்லாவுக்கு என்ன குத்தம் செஞ்சேன். எல்லாரும் தன்னை நிரபராதின்னு வழங்குறேன், அதே நேரத்தில் அல்லாஹ் குத்தவாளின்னு சொல்றான். பாருங்க ஆசிரத்தை, என்ன அல்லாஹ் வச்சிருக்கிற கதியை பாருங்க, மாத்து கைலி இல்லை, குடிசை பாருங்க எப்படி இருக்கு, சோறு பாருங்க எப்படி இருக்கு, கஞ்சிக்கு வா காசு இல்லை, பாருங்க அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருக்கிறான். இவன் தன்னை நிரபராதி என்றும் அல்லாத அநியாயக்காரன் சொல்றான். குத்துப் நாயகன் சொல்றாங்க, அல் ஃபதூ ரப்பானில போய் சண்டாளனே, அப்ப நீ எந்த விதமான குற்றம் குறையும் செய்யல, நிரபராதியான ஒன்னு அல்லாஹ் தண்டிச்சாண்டு அல்லாஹ் மேல குற்றம் சொல்ற அநியாயக்காரனே. நிரபராதிய தண்டிக்கிறது அநியாயக்காரன் செய்யல, நிரபராதியான மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தா தீங்கு செஞ்சா அநீதமாச்சே, அல்லாஹு தஆலாவுக்கு அநீதம் செய்யவே தெரியாது. அணுபுறமான அநீதி செய்யவே மாட்டான். அப்ப அடியான் என்ன செய்யணும், தன்னை சிந்திக்க, தன் செயலை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பார்க்கணும். என்ன சொல்லணும், யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல சொல்லிப்படம் கேட்டது, மஹ்ஷர் மைதானத்துல ஒரு அடியான் நமக்கு அல்லாஹு தஆலாவுடைய சகாயம் என்னத்துக்கு, அல்லாஹ் நம்ம பேர்ல கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, பாவிகளான அடியார்களுக்கு கருணை காட்டணும், பாவ மூட்டைகளை சுமந்துட்டு வந்திருக்கிறேன் அவனுக்கு கருணை காட்டணும். நான் ஒரு வினாடி கூட அல்லாவுக்கு மாறி செய்யல, சதா அல்லாம தொழுதே, நோன்பு வச்சேன், திக்கிற செஞ்சேன், சதா குலான் ஓதுனே, தான தர்மம் செஞ்சேன், தப்லீக் செஞ்சேன், நான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு அல்லாஹ் கருணை காட்டணும். நான் செஞ்ச நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்தாலே போதுமே, அங்கிற பெருமையோட ஒலாத்திக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவனுக்கு கடுமையான தாகத்தை கொடுத்து, கடுமையான தாகத்தை கொடுத்து ரெண்டு மலக்குகளை சாட்டி விடுவோம், தண்ணி கொண்டு போய் கொடுங்க, நிபந்தனை பேசிக்கிட்டு கொடு, நீ வாழ்நாளா செஞ்ச நன்மைய கொடுக்கறதா இருந்தா தண்ணி, நீ வாழ்நாளா நன்மை செஞ்சே நன்மை செஞ்சிய அந்த நன்மைகளை கொடுக்கறதா இருந்தா தண்ணி வாங்கி. அவ என்னங்க, தண்ணி இல்லாத அந்த காட்டுல தவிச்சா நமக்கு தெரியும், தண்ணீர் இல்லாத காட்டுல தவிக்கும் போது தானே தெரியும். இப்ப அவன் அந்த தாக வறட்சினால அன்பர்களே, எல்லா நன்மையும் கொடுத்துறேன் தண்ணி கொடுக்குன்னு வாங்கிக்குவோம். இப்ப அவன் ஒரு நன்மையும் இல்லைங்களா, இப்ப சொல்லுவான் யாருலா உன்னுடைய அருளை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பும். இப்ப ரொம்ப பேர் அப்படி நன்மைகளை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நினைச்சுட்டு இருக்கிறான், அல்லா நமக்கு சகாயம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நான் தான் அவ்வளவு திக்கிற செஞ்சு அவ்வளவு பிக்கிற செஞ்சு அவ்வளவு தொழுது இருக்கிறான். அன்பர்களே, செஞ்சதுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்காம இருந்த, செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யாம தாறுமாறா செஞ்ச பாருங்க. நான் சொல்ல வைக்கப்படுறேன், அஷ்ரஃப் அலி மௌலானா ஹக்கீமுல் உம்மத்துன்னு சொல்றேன், இந்த உம்மத்துடைய ஆத்மீக வைத்தியர் பேர் பெற்றிருக்கிறார், லட்சோப லட்சம் மக்கள் கொண்டாடுறாங்க, உலமாக்கள் கொண்டாடுறாங்க. அந்த மகான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் செய்த அமலுக்கு அல்லாஹ் சொன்னபடி செய்யாம நல்ல அமலையும் என் மனம் போன போக்குல செஞ்சேனே. அன்பர்களே, நல்ல அமலையும் நாம நம்ம இஷ்டப்படி தான் செய்யணும். சில பேர் பள்ளிவாசலுக்கு தொழு வருவான், நீங்க பாருங்க, ஒதுவும் செய்ய வேண்டிய முறையண்டு ஒன்னு ஒரு மார்க்கத்துக்கு, ஒதுவுல ஃபரத் இருக்கு, சுன்னத் இருக்கு, முஸ்தஹப் இருக்கு, எதையும் கவனிக்க மாட்டான். என்னமோ குளத்துல மீன் பிடிக்கிற மாதிரி தண்ணி இருப்பான், கிளாபுலான்னு வாரி அடைஞ்சு முடி, அவன் முடி நனைஞ்சிடக்கூடாது, ஒரு அவன் ஒரு அளவு வச்சிருப்பான், சரீரத்துல ஒரு அளவு இருக்கும், அவன் ஒரு அளவு வச்சிருப்பான், அது வரைக்கும் அதுக்கு மேல எது முடியடி அவன் சீவனதெல்லாம் கலைஞ்சிடக்கூடாது. அதுக்கு பிறகு காலை கழுவான் பாருங்க, எந்திரிச்சு நின்று நேரா தண்ணி இறைச்சு, கால் கீழையும் நனைஞ்சிருக்காது, குதிங்காது நனைஞ்சிருக்காது, நல்லா வழியில உள்ளடிக்கு பார்க்கதான் செய்யணும் கரெக்டா. ஏன் பாவா காலே சரியா நினைல, நினைஞ்ச வரைக்கும் போதும், உங்க வேலையை பாருங்க, மார்க்கத்தையும் சொல்ல விட மாட்டேங்கிறேன் சண்டாளே. அன்பர்கள், அதுக்கு மேல என்ன சொல்றான், நான் தொழுது தொழுகி எல்லாம் கூலி கொடுக்கணும். அன்பர்களே,
நல்ல அமலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி செஞ்சாட்டாங்க அது நல்ல அமல். நல்ல அமல்கள் கபூல் ஆவதற்கு இரண்டு நிபந்தனை, ஒன்று இஹ்லாஸ், ஒன்று இஹ்லாஸ் தூய எண்ணம், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியே செய்யப்பட வேண்டும். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செய்ய வேண்டும். நம்ம இஷ்டப்படி செஞ்சா அது நல்ல அமலாக விளங்குச்சுங்களா? இப்ப எல்லாரும் இன்னைக்கு இஷா எத்தனை ரக்கா தொழுதீங்க? பராத்திரம் இரவிலுமே நாலு அஞ்சா தொழுது, ஒரு ரக்கா சேர்த்து தொழுது கூடாதா? அப்படி தொழுதா கூடுமா? பாத்தீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எனக்கு எதுவும் சகாயம் செய்ய வேணும், ஒரு ரக்காத்து சேர்த்து தொழுது வேணாம். சரி, ஒரு ரக்காத்து மூணு சைதா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வானா? செய்ய மாட்டான். தொழுகையை திருப்பி தொழுதானு. ஏன் என்ன சொல்றான், டிஸ்ஒபீடியன்ஸ். வணக்க வழிபாடும் நான் சொன்ன சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டாதான் வணக்கமாகும், இல்லைன்னா அதுவும் டிஸ்ஒபீடியன்ஸ் தான். விளங்குச்சுங்களா? அப்ப நாம தப்பாவே இடம் போட்டு தப்பாவே கணக்கு போட்டு பழகிட்டோம். என்ன செஞ்சாலும் சத்தம். சில பேர் ஆவரேஜ் கணக்கு, சில பேர் ஆவரேஜ் கணக்கு போடுறான். அதையும் அஷ்ரஃப் அலி மௌலானா ஒரு கிதாப்ல எழுதியிருக்கிறான், ஆவரேஜ் கணக்கு போடுறவங்க. கதி மாட்டு வண்டியில மனுஷன் ஆத்துல இறங்கிட்டான். அந்த காலத்துல பாலம், பழைய காலங்கள் பாலம் இல்லைங்களே, ஆத்துல தண்ணி போகுது, யதார்த்தமா தண்ணி வந்துருச்சு. வண்டிகாரன் சொன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல அளவு எடுத்துட்டான், நாலஞ்சு இடமா அளவு எடுக்கிச்சுட்டான். வண்டியில சக்கரம் இருக்குங்களே, அந்த சக்கரத்தினுடைய பாதியில தான் வண்டி இருக்கும், பாக்கி சக்கரம் மேல இருக்கும் தெரியுங்களா? மாட்டு வண்டி போதுங்க, அளவு எடுக்க நாலஞ்சு இடத்துல எடுக்கிட்டான். இவன் குச்சி எடுத்துட்டு போய் முதல்ல உண்ணா ஒரு அடிதான் இருக்கு. இப்ப வண்டியினுடைய சக்கரம் பாதி இருக்கு, அது அஞ்சடி உயரம் இருக்கு. விளங்குது நான் சொல்றது? நாளைக்கு ரோட்ல வண்டி போனா அளந்து பாருங்க, அஞ்சடி உயரம் இருக்கு. இவன் முதல்ல அளந்தா ஒரு அடி, அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அளந்தான், அங்கே அளந்தா மூணு அடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கம்ப வச்சான், ஏழு அடியும் இருக்கு. விளங்குச்சுன்னா பார்த்தா போக போக ஆழமா தெரியும் போறோம். வந்து முதலாளிட்டு சொன்னா ஒரு இடத்துல ஒரு அடி இருக்கு, ஒரு இடத்துல மூணு அடி இருக்கு, ஒரு இடத்துல ஏழு அடி இருக்கு, மொத்தம் கூட்டினா என்ன வருதுன்னு கேட்டான். விளங்குச்சுங்களா? ஏழு மூணு பத்து, ஒன்னு பதினொன்று, பதினொன்றுல பாதி ஆவரேஜ் கணக்கு பண்ணான். ஆவரேஜா பார்த்தா அஞ்சரை தான் வந்து விடுன்ட்டான். இது அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதியிருக்கிறாங்கப்பா. கடைசியில அஞ்சடி தான் சக்கரம், அதுக்கு மேல வண்டி இருக்கு. ஏழு அடி ஆழத்துல வண்டி போயிடுச்சு, ஆவரேஜ் கணக்கு போட்டு அஞ்சரை அடி வந்துச்சு. ஏழு அடி ஆழத்து, ஏழு அடி தண்ணி போற இடத்துல போன உடனே வண்டியில இருக்கிற சாமான்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, மாடையும் இழுத்துட்டு போயிடுச்சு. ஆவரேஜ் கணக்கு போடுற மனுஷன் ரொம்ப ஆபத்தான மனுஷன். அதனால அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலும் சில பேர் ஆவரேஜ் கணக்கு போடுறான், இவ்வளவு நன்மை செஞ்சு, இவ்வளவு பாவம் செஞ்சு, இவ்வளவு நன்மை செஞ்சு, இதெல்லாம் நிக்காது. நாம செஞ்ச நன்மைகளே அல்லாஹு தஆலா கபூல் செய்வதற்குள்ள அந்தஸ்துல செஞ்சோமான்னு யோசிச்சுக்கணும். கருணையே உருவான நபி அவர்கள் ஒவ்வொரு வக்தும் தொழுததற்கு பிறகு, ஒவ்வொரு வக்தும் தொழுத பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தௌஃபிருல்லாஹ் 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 என்று மும்முறை மொழிவார்களாம். அத சஹாபாக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏதாகிலும் தவறு நிகழ்ந்தால் தானே அஸ்தௌஃபிருல்லாஹ் சொல்லணும், தவறு ஏதாகிலும் நிகழ்ந்தா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு சொல்லணும். நன்மை நற்செயல செஞ்சுபடி அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல அது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதுல ஆச்சரியப்பட வேண்டாம், நான் தொழுத உடனே ஏன் இஸ்திஃபார் செய்யற தெரியுமா? யா அல்லாஹ், நீ எப்படி தொழுக சொன்னியோ அப்படி அந்த முறையில தொழுக இல்லையே, என்ன மன்னிச்சது அல்லாஹ்னு சொன்னேன். அவர்களை யோசிச்சு பாருங்க. நாம என்ன, ஒதுல மார்க்க சட்டம் சுத்தம் தேசிய தெரியாது, ஒது செய்ய தெரியாது, நில நிக்க தெரியாது. நாம தொழுத இந்த ஓட்ட உடச்ச தொழுகை, அல்லாஹு தஆலா நம்மளை தண்டிக்காம கபூல் செஞ்சிட்டாலே நமக்கு அவன் செய்யற பெரிய ரஹமத். இதுல இருமாப்பு கொண்டு அகங்காரம் கொண்டு நாம என்னமோ ரொம்ப செஞ்சுட்டோம், அல்லாஹ் சகாயம் செஞ்சுட்டோம், அது ரொம்ப தப்பு. எப்ப பார்த்தாலும் எந்த அடியான் சதா வெட்கப்பட்டவனாக கைசேதப்பட்டவனாக இருப்பானோ அவன் பேர்ல அல்லாஹ் கருணை காட்டு. சதா கைசேதப்பட்டவன் யாருலா, உன் அந்தஸ்து படிக்க நான் வணங்கலி ரப்பு, உன்னை சந்தோஷப்படுத்தல ரப்பு, உனக்கு மாறு செஞ்சிட்டேன் நல்லா, இன்னென்ன காரியத்துல நீ அந்நிய பெண்களை பார்க்க வேணாம்னு சொன்ன ரப்பு, பஸ்ல வரும்போது நஃப்ஸு சொல்லிச்சு பார்க்க சொல்லி பார்த்தேன் ரப்பு, அப்ப நான் மாறு. அன்பர்களே, பாவம் பாவம்டா என்ன, அல்லாவும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு பேர் பாவம். அதுல சின்னது சின்ன பாவம், சிலது பெரிய பாவம். சிறிய பாவம் தானே என்று செய்வானேயானால் அதே பெரிய பாவம். இது சின்ன பாவம் தானே என்று நினைச்சு செஞ்சா அதே அல்லாஹ் பெரிய பாவம். ஏ அல்லாவை எதிர்க்கிற குணம் இருக்குல்ல, அது குற்றத்தில் சிறியதா இருந்தும் அல்லாவும் ரசூலும் சொன்னதுக்கு மாத்தம் மாத்தம் தானுங்களே. அதனால பொதுவாக மோமினான அடியார்கள் குணம் எப்படி இருக்கணும், அல்லாவுக்கு வெக்கப்படும். சில சில மகான்கள் தங்களுடைய சிறு சிறு தவறுகளை நினைச்சு வானத்தை அண்ணாந்தே பாக்கு வெக்கப்படுது, தலையை மேல் நோக்கிறது இல்லையா? யாருலா பூமியில எப்பவுமே வெக்கத்துடனே உலாவி கொண்டிருந்தார்கள். யாருலா, நான் உன்னை சங்கடப்படுத்திட்டேன், உன் மனசை புண்படுத்திட்டேன் ரப்பே, நான் எப்படி உன் முகத்துல முடிப்பேன் அல்ல என்றவர்கள். அன்பர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க.
தாய் தகப்பனுக்கு அவர்கள் மனநோக வச்சா மறுபடி நேர்மையான பிள்ளைய சொல்றேன். சில பேர் தாய் தகப்பனை திட்டுறான், ஏசனா கூட்ட விட்டு வெளியில போக சொல்றான். அந்த அயோக்கியர்களை பத்தி சொல்றேன். நேர்மையானவர்கள் நல்லடியார்கள் தாய் தகப்பன் மனம் வருந்தும்படியாக ஏதாச்சும் பேசிட்டா மறுபடியும் அவங்க முகத்துல முழுக்கிறது எவ்வளவு சங்கடப்படுவாங்க. நீங்க எல்லாரும் ஷேக்க கொண்டாடுறீங்க, ஷேக்கு மனம் வருந்தும்படியாக ஏதாக நீங்க செஞ்சிட்டா நீங்க மாறு தட்டிக்கிட்டு ஷேக்கு முன்னாது வளர்த்துவீங்களா? ஒளிஞ்சுக்கிட்டு வளர்த்தாச்சு. நாம அன்னைக்கு செஞ்சது சர்க்கார் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு போச்சு. சர்க்கார் முன்னால உட்காந்து நான் அவரை திட்டிவிட்டேன், சர்க்கார் முன்னால உட்காந்து அவரை பேசிவிட்டு சர்க்கார் அதை கடைக்கண்ணால பாத்துட்டாங்க, எப்படி நாம முன்னால போவேன்? அன்பர்கள் சின்ன உதாரணம் சொல்லு. அப்போ ஒரு மனிதனுக்கு கூட மனிதன் மேல நாம அன்பு வச்சுட்டா, ஒரு மனிதனை நம்ம முகப்பத்து வச்சுட்டா, அவர்கள் மனம் வருந்தும்படியாக ஒரு செயல் நிகழ்ந்துட்டா மறுபடி நம்ம வெக்கப்படுறோமா இல்லைங்களா? இந்த நிலை நமக்கு அல்லாஹ் கூட பல ஆயிரம் மடங்கு கூட வரும். ஆனா நாம அல்லாஹ்வை அறியாதவர், அல்லாஹ்வை தெரியாதவர். அதனால அல்லாஹ் கூட எப்படி வெக்கப்படணுங்கிற உணர்வு நமக்கு சொல்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத் உள்ள மனிதன், சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு நீங்க அதுல இருந்து விளங்கி. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்கண்களால் பார்த்தவர்கள். அந்த நபி அவர்களுடைய மனசு மனம் சங்கடப்படுவதை சஹாபாக்கள் சகிக்கவே மாட்டார்கள். ரெண்டொரு சம்பவம் சொல்லிவிட்டு, ஒரு சஹாபி சபைக்கு வந்தார், அவருடைய விரல்ல தங்கம் மோதிரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு தங்க ஆபரணங்களை ஹராம் ஆக்கிவிட்டார்கள், தடுத்துட்டார்கள். பெண்களுக்கு அதை ஹலால் ஆக்கிவிட்டார். இப்ப ரொம்ப பேர் ஷேக்கிட்ட முசாஃபா செய்வார், மோதிரமும் போட்டுக்கிறான், மைனர் செயின் ஒரு தெரியுற மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட ரெண்டு பொண்ணு செங்கல் இருக்கா தெரியணுமா நம்ம ஷேக்கு? அதுல நான் கை எழுத்துக்கிறது படம் இருக்கட்டே, கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, உங்க கை வேணா அழுக்கப்படும் நிறுத்திக்கிறது படம். என்ன ஆசிரத் முசாஃபா செஞ்சா ரெண்டு பேர் பாவம் கொட்டி போயிடும், ரெண்டு பேர் பாவம் என்னண்டு கொட்டும்? என்ன சொல்ற அன்பர்களே, தன்னை அவர் அலங்கரித்துக் கொண்டார். இது கூட மனுஷனுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறான். இதை சொல்ல போறான் சஹாபியுடைய வாழ்க்கைகள். தங்க முதல போட்டிருந்தா சர்க்காரை புடுங்கி எழுதிட்டாங்க, ஏன் நரக நெருப்பை நீங்க கையில அணிஞ்சுக்கிட்டு அலையிறீங்க, நரக நெருப்பு கையில சுமந்துட்டு. அந்த சஹாபி மன்னிப்பு தேடி போயிட்டாங்க. சஹாபி போதா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டான். அப்ப அங்க இருந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னுமே விரல்ல மாட்டாதீங்க, கொண்டு போய் உங்க பெஞ்சாதி கொடுத்துருங்க, விரல்ல மாட்டிக்காதீங்க, மனைவி கொடுத்துருங்க, ஏன்னா பெண்களுக்கு ஹலால் ஆச்சு. அந்த சஹாபி சொன்னார், அதை சதக்கா செஞ்சுட்டு யாராச்சும் உங்களை ஏழையா உள்ளவங்க எடுத்துக்கங்க, எந்த வஸ்து நபியுடைய உள்ளத்தை நோக வைத்ததோ அது மறுபடியும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. இது சஹாபாக்களுடைய ஈமான். அப்ப சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறைய நான் சொன்னா, இந்த ராவு பத்தாது, பகல் பத்தாது, ஆயுள் பத்தாது, நம்ம ஆயுள் பத்தாது அன்பர்களே, அதுக்கு பேரு சஹாபாக்கள். நபியவர்கள் மீது அவர்களுடைய காதல் அவர்கள் தங்களை மாய்த்து கொண்டார்கள், எதையுமே தங்களுடைய அறிவை கொண்டு சஹாபாக்கள் சிந்திக்க முறையும் அப்படித்தான். கர்க்கு ஜே பன்னா ஹக்குச்சோ அக்கலுக்கோ தீவானா பன், என் தாதா சர்க்கார் ஷேகுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க, இந்த சன்மார்க்க பாதையில உன்னுடைய அறிவை கொண்டாந்து உள்ள புகுத்தார். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நடந்துக்க ஒரு அந்தஸ்து அடையணும் சொன்னார். மறுபடி கொண்டாந்து சித்தறிவு உள்ள புகுத்த கூடாது. ஒரு இன்னொரு சம்மோசனம் கேளு, பெருமானார் ஜும்மா குத்துபா கொடுக்கிறான், ஜும்மாவுடைய குத்துபா கொடுத்து கொண்டே இருக்கிறான். சஹாபாக்கள் வெளியிலேருந்து பள்ளிவாசலுக்கு சில பேர் லேட்டா தாமதமா வர்றவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல இருக்குங்களே, ஜும்மா குத்துபா ஆரம்பிச்சது பிறகு சில பேர் வர்றாங்க பள்ளிவாசல். அப்படி வந்த சிலர் உட்காராமல் இடத்தை தேடி உட்காராம எங்க இடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே உட்காரலாம் எங்கே உட்காரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா கொடுப்பதற்கு இடையூறா, குத்துபானா இப்ப சர்க்கார் கிதாப் வச்சுட்டு ஓதுல, மக்களை பார்த்து பயன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுல இடையிடையில ஜனங்க நின்று கொண்டு இருந்தா இடையூறா இருக்குமா இருக்காதுங்களா? அதனால நபியவர்கள் மெம்பர்ல இருந்து உத்தரவு போட்டா உட்கார்ந்துருங்க சொன்னாங்க. உட்காருங்கள் என்று சொன்னால் அந்த உத்தரவு யாரை கட்டுப்படுத்தும்? பள்ளிவாசலுக்குள் பிரவேசித்து உட்காராமல் நின்று கொண்டிருந்தவர்களை தான் கட்டுப்படுத்தும் இல்லைங்களா? அவர் அவர்கள் உட்கார ஆரம்பிச்சாங்க. இந்த நபியவர்களுடைய இந்த உத்தரவு வரும்பொழுது, உட்காருங்கள் உத்தரவு வரும்போது, ஒரு சஹாபி உள்ள ஒரு கால் வச்சிருக்கிறார், வெளியில ஒரு கால் வச்சிருக்கிறார், வலது கால பள்ளிவாசலுக்குள்ள வச்சிருக்கிறார், முதல் ஒரு கால் வெளியில அங்கே உட்காந்துட்டார். அப்ப மத்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உள்ளே வந்து உட்காராதவர்களுக்கு தான் இந்த உத்தரவு கட்டுப்படுத்தும், உங்களை அது கட்டுப்படுத்தாது, உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது எனக்கு யோசிக்கிறது நேரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்டு உட்காருங்க, நபியுடைய சத்தம் காதல ஒளிஞ்சு உட்காருங்க, நான் உட்கார்ந்துட்டு நீங்க சிந்திக்கிறவா சிந்திக்கிற தயாராயிட்ட அன்பர்களே. அதற்கு பேர் அதனால தான் அவங்களுடைய அந்தஸ்து கியாம நாள் வரைக்கும் யாரும் அடைய முடியும்.
சஹாபாக்களுடைய அந்த அந்தஸ்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அவுலியாக்கள், குத்துமார்கள், கௌசுமார்கள் யாரும் அடைய முடியாது. பெருமானாருடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வினாடிக்கு கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது. பரிசுத்த நபி பாவங்களை விட்டு, பரிசுத்த நபி, எல்லா நபிமார்களுமே பரிசுத்தமானவர்கள், நபிமார்களுக்கு பாவம் செய்யற சக்தியே கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டான். மலாயித்துமார்களுக்கு பாவம் செய்த உறுப்புகளே இல்லை, விளங்குச்சுங்களா? ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான தவறு செய்யாமல் இருந்தும் சதா தலை குனிந்தவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உள்ளுக்குள்ளால நபி அவர்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தான். இது அஷ்ரஃப் அலி மௌலானா தங்களுடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க. என்ன அச்சம் இருந்தான் நபியர்களுக்கு? அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கெல்லாம் என்ன சையதாக ஆக்கியிருக்கிறான், நபிமார்களுக்கு என்ன தலைவராக ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் சர்வகோடி சிருஷ்டிகளுக்கும் என்ன அல்லாஹ் எஜமானராக அல்லாஹ் என்ன ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ரப்புக்கு கடந்த காலத்துல அவன் மனம் நோகும்படியாக நான் ஏதாகிலும் செய்திருப்பேனோ, செய்யாத நபி அந்த அன்பின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மேல் இருக்கிற தங்களுடைய முஹப்பத்தின் காரணமாக அவனுடைய மனம் மனம் சங்கடப்படும்படியாக நான் கடந்த காலத்தில் ஏதாகிலும் செஞ்சிருப்பேனோ, விளங்குச்சுங்களா? என்று சதா வருந்துவார்களாம், வெக்கப்படுவார்களாம். அதனால அந்த சங்கடம் வரும்போது அல்லாஹ்வை முன்னோக்குறாங்க பாருங்க, அல்லாஹ்வை முன்னோக்கி பேசுறது, அதுல கொஞ்சம் கூச்சம் வந்துருவாங்க. இதுக்கு மேல விளக்கத்துக்கு எங்க பாஷை இல்லை, எனக்கு ஆற்றல் இருக்கு, விளங்குச்சுங்களா? பாருங்க, சொல்ல மாட்டாங்க குற்றம் உள்ள நெஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். யதார்த்தமா எனக்கு ஒரு மனுஷன் துரோகம் செஞ்சான் வச்சுங்களேன், என் வயல்ல அறுப்பா இருக்கிற நேரத்தில் மாட்டை விட்டு ஒரு பக்கம் மேய்ச்சிட்டான், என் பிள்ளைகளை தெருவில் பார்த்தா எப்ப பார்த்தாலும் அடிக்கிறான், என் கூரைக்கு நெருப்பும் வைக்கிறான். இப்ப அவன் என் மின்னால வந்து பேசுறதா இருந்தா என்ன நெஞ்ச நிமிர்ந்து பேச முடியுமா, துணிஞ்சு பேச முடியுமா? அவன் உள்ளமே அவனை அறுக்கும். அசுரத்துக்கு நம்ம என்ன துரோகம் பாக்கி வச்சிருக்கிறோம், என்ன துரோகம் செய்யல, எந்த முகத்தை கொண்டு பேசுறது, வைக்கப்படுவானா இல்லைங்களா? அன்பர்களே, இது நம் போன்ற மாட்டாங்கியான மனுஷனுக்கு சொல்ற, அல்லாவை அறிந்து ஒரு வினாடிக்கு கூட அல்லாவை பார்க்காம இருக்க இல்லையே, அந்த பரிசுத்த நபி அல்லாவுடைய விஷயத்துல சதா அல்லாவை முன்னோக்கி பேசிக்கொண்டே இருக்கிற நபி, கல்பன் இதா நாமத்தில் ஐநானு லம் எனுமி என்று முஸ்லிம் அம்சனா, இந்த புறக்கண்கள் தூங்கும் போதும் அந்த அகக்கண் தூங்க இல்லையே, சதா அல்லாவை முன்னோக்கி பேசிக்கொண்டே இருந்தார்களே, அந்த பரிசுத்த நபி இந்த சிந்தனை வரும்பொழுது கடந்த காலத்தில் அல்லாஹ் வருத்தப்படும்படியாக நம்ம கொண்டு ஏதாகிலும் நிகழ்ந்திருக்குமோ என்று அந்த கியால் வரும்போது அந்த கூச்சம் இல்லாம அல்லாஹ் கிட்ட பழக மாட்டாங்க, கொஞ்சம் கூச்சம் வந்துடும், விளங்குச்சுங்களா சொல்றது? அதே விதமாக மறு கூச்சம் என்ன, இப்போ அல்லாஹ் கூட நம்ம சந்திச்சா இருக்கிறோம், அல்லாஹ் என்ன காதலிக்கிறான், அல்லாஹ் காதலிக்கிறேன், நாம நேசர்களாக இருக்கிறோம், எதிர்காலத்தில் அல்லாஹ்வுக்கு என் பேர்ல வருத்தம் வரும்படியாக ஏதாகிலும் நிகழ்ந்து விடுமோ என்ற கூச்சம் வரும்பொழுதும் அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கூச்சிக்கும், அல்லாஹ் முன்னோக்கி பேசுறது கொஞ்சம் தயக்கம் வரும். இந்த நிலையை பார்த்து அல்லாஹ்வுக்கு சகிக்க முடியல, இந்த நிலையை பார்த்து அல்லாஹ்வுக்கு சகிக்க முடியலையா? இந்த சிந்தனை வருவதின் காரணமாக என் பரிசுத்த நபி என்ன முன்னோக்கிறதுல ஹிஜாப் அடிக்கடி கூச்சப்படுறாங்க, மனம் விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த சந்தேகம் வந்து கூச்சம் வந்தது நபி நண்பர்களே, ஏன்னா அதுக்கு தகாத வார்த்தைகளும் வரக்கூடாது, அதுக்காக நான் கூச்சம் விட்டு சொல்றேன். என்ன கூச்சம் வருது? அல்லாஹு தாலாவுடைய அந்த அன்பை பெற்ற நான் அவன் மனம் நோகும்படியாக கடந்த காலத்தில் ஏதாகிலும் செய்திருப்பேனோ, அல்லது இப்படி அன்பை வளர்த்து கொண்ட நாம் எதிர்காலத்தில் நம்ம அன்புக்கு ஆபத்தான முறையில் ஏதாகிலும் என்னை கொண்டு தவறு நிகழ்ந்து விடுமோ என்ற அந்த கூச்சம் வரும்பொழுது அல்லாஹ் கிட்ட மனம் விட்டு பழகிறதுல கொஞ்சம் தயக்கம் வந்து இந்த நிலையை அல்லாஹால பார்க்க முடியும். அப்பதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹுத்தலா கூப்பிட்டு சொன்னானா, அல்லாஹ் என்ன சொன்னான் அல்லாஹு தாலா உங்களுடைய கடந்த கால குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், எதிர்காலத்தில் நிகழப்போகக்கூடிய குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஒரு ஆயத்து வந்திருக்கு. இந்த ஆயத்துக்கு சில பேர் தப்பா என்ன தப்சீர் செஞ்சுட்டான், நபி அவர்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விட்டான். ஏன்னா ஆயத்தை பார்த்தா அரபி இலக்கியப்படிக்கு தர்ஜுமா செஞ்சு விட்டான். அதற்கு மகான்கள் இப்படி விரைவு குறியீர்கள், இப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் அல்லாஹ்வுக்கு வந்துச்சு? எப்ப அந்த நபி குற்றம் செய்ய இல்லையோ அவர்களை மன்னித்துட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு? இந்த கூச்சம் ஒண்ணு இருந்து பாருங்க, கடந்த காலத்துல அல்லாஹ் மனம் வருந்தும்படியாக நாம் ஏதாகிலும் செய்திருப்போமோ என்ற ஒரு எண்ணம் அடிக்கடி நபிக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. எதிர்காலத்துல அல்லாஹ் மனம் வருந்தும்படியாக நம்மை கொண்டு ஏதும் நிகழ்ந்திடுமோ
என்ற ஒரு கூச்சம் வந்துச்சுங்களே, அந்த கூச்சத்தின் காரணமாக அல்லாஹ் கிட்ட மனம் விட்டு நபி பேசாததுனால அல்லாஹ்வுக்கு தாங்க முடியல. அல்லாஹ் சொன்னா, நபி ஹபீபே, கடந்த காலத்துல உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ இல்லை, ஆனால் அப்படி நிகழ்ந்திருந்தால் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு, அப்படி நிகழ்ந்திருந்தா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற நபியே, அந்த கூச்சத்தை விடுங்க, மனம் விட்டு பேசுங்க. இது நாதாக்கள் தங்களுடைய தப்சீல் எழுதுறாங்க அன்பர்களே. இதுக்கு பேரு காதல் அடிச்சு. அந்த மாதிரிதான் இப்ப அல்லாஹ் நம்மள்டையும் சொல்றான், என் அடியானு நீ செஞ்சதெல்லாம் தெரிய அன்பர்களே, துனியா என்ன ஆகு, நாளை மறுமையில ஒரு அடியான பக்கத்துல அடைச்சு அல்லாஹ் மற்றவர்கள் பார்க்காத மாதிரி ஒரு போர்வையை போட்டு முடிக்கும், ரஹமத்துடைய போர்வையில மறைச்சுக்குவான். மறைச்சுக்கிட்டு அந்த அடியானுடைய காதல சொல்லுவானா, உனக்கு நான் இன்னும் பேர் உபகாரங்களை செய்ய இல்லை, உனக்கு ஹயாத்தை கொடுத்தேன், இல்மை கொடுத்தேன், அறிவு கொடுத்தேன், பார்வை கொடுத்தேன், கேக்கு கொடுத்தேன், சாப்பிட கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன், செல்வங்களை கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், வாகனம் கொடுத்தேன், சொல்ல 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 அடியான், ஆமா ரப்பே இவ்வளவு நீ கொடுத்தேன்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு அவன் செஞ்ச அயோக்கியத்தனங்களை எண்ணுவான், குத்தங்களை, நீ இவ்வளவு நன்மைகளை என்னிடத்துல பெற்றுக்கொண்டு இந்த நேரத்துல இந்த பாவம் செய்யல, இந்த நேரத்துல இந்த பாவம் செய்யல, ஒன்னு ஒன்னா எண்ண ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த அடியான நினைப்பானா, நான் நாசம் ஆயிட்டேன், என்னுடைய ஒரு பாவத்தை கூட அல்லாஹ் விட இல்லை, எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனே நினைப்பான, நான் கெட்டு போயிட்டேன், நாசமா போயிட்டேன் நினைப்பான். எல்லா பாவங்களை எண்ணி முடித்து கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான, என் அடியானே நீ இவ்வளவு பாவங்களை துன்யாவில செஞ்சு அடியார்கள் பார்க்காம நான் மறைச்சுக்கிட்டேன், இங்கேயும் உன்னை ரஹமத்தை கொண்டு மறைச்சுக்கிட்டேன், ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் போட்டேன். அந்த அல்லாவை தான் நம்ம ஈமான் கொண்டோம். அதனால யாரும் சங்கடப்பட்டு அல்லாஹ் மேல அதிருப்தி கொள்ள வேண்டியதில்லை. சத்தார்ல அய்யூப் எப்ப அல்லாஹ் கேட்டாலும் என்ன கேளுது, ரப்பே எங்களுடைய பாவங்களை இங்க மூடி மறைத்த ரப்பே, அடியார்கள் பார்த்திருந்தால் நூறுல அசத்து சொன்னாங்க, நம்ம குத்தங்குறைகள் பெஞ்சாதி பார்த்தா கூட சமயத்தில் தள்ளா கேட்டுருவான், சண்டாளன்னு நீயா எனக்கு புருஷனை வந்து சேர்ந்து என்ன விட்டுப்படு, நானாஜி நல்லபடியாக இபாதை செய்யணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி பாவங்கள்லாம் கூட நம்ம செய்யறோம், ஆனா கருணை கடா தான் அல்லா, அவன் சத்தார்ல அயூபாக இருக்கிறதுனால நம்ம ஐபை மறைச்சுக்கிட்டான். அந்த அல்லா கியாம நாளையிலையும் மற்ற அடியார்களுக்கு அம்பலப்படுத்த மாட்டா, மறைச்சுக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா இடத்துல சொல்லுவார்களாம், யாருலா என் உம்மத்துடைய பாவங்களை மஹஷர்ல நீ அம்பலப்படுத்தாத ரப்பே, என்கிட்ட ரகசியமா சொல்லிவிடல, எல்லாத்துக்கும் சேர்த்து நானே மன்னிப்பு கேட்டு, என்ன மஹஷர் மைதானத்துல அம்பலம் ஆயிடுங்க, உன்னை சுமந்து கொண்டு இருக்கிற இந்த பூமி கூட நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிட. ஆனா இங்க தௌபா செஞ்சு விட்டோம், பூமி ஒண்ணு சொல்லாம், தௌபா செய்யாம செத்தோம், இந்த கயிறு என்று சொல்லுமாறாங்க, அல் யௌமா நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், உங்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்படும் கியாம நாளில், சூரிய யாசினுடைய வா துக்கல்லிமுன ஐதிஹிம், உங்க ரெண்டு கை நம்மகிட்ட பேசும், வா தஷஹது அர்ஜுலஹும், ஓ ரெண்டு காலு சாட்சி சொல்லும், எங்க எங்க தேவடி அவட்டுக்கு போனேன், சாராய் கடைக்கு போனேன், கொலை செய்ய போனேன், கொள்ளடிக்க போனேன், திருட போனேன், என்னென்ன செஞ்ச உன் காலு சொல்லும், உன் கை சொல்லும். எப்போ நீ தௌபா செய்யாம மாத்திரப்ப, தௌபா செஞ்சு அல்லாவை நீ சமாதானப்படுத்திக் கொண்டு உனக்கு எதிர் சாட்சி சொல்ல நாதே இருக்காது, இந்த பூமி உனக்கு விரோதமா சாட்சி சொல்லாது, இது எந்த அடியான உனக்கு விரோதமா மகசல சாட்சி சொல்ல மாட்டேன், அல்லாஹு தஆலா கண்ட்ரோல் பண்ணி. ஆகவே அன்பர்களே, அந்த நாளை சிந்தனையில வச்சு அல்லாவை சமாதானப்படுத்தி. அன்பர்களே, இப்ப இந்த புனிதமிக்க இரவில உங்களுக்கு என்ன நான் ஜாட காட்டுறேன், யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அன்பை பெறணும்னு ஆசை இருக்கு, நீங்க நல்ல அமலை செய்ய முடியல, குற்றம் குறை செய்யணும், அதை பத்தி நீங்க பொருட்படுத்த, நீங்க குத்தம் செய்யாம இருக்க முடியாது, நானே இருக்க முடியல, உங்களுக்கு என்ன புத்தி சொல்லுது, முடியாது, ஏன்னா வாப்பா அம்மா போன வழிதான் நமக்கு, ஆனா வாப்பா அம்மா போன வழியில கடைசி வரைக்கும் போகுது, வாப்பா அம்மா சுவர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த இடத்துக்கு போன பிறகு மன நிம்மதியா இருந்தார்களா, அதான் கேள்வி, இல்லை அழுதார்கள், 300 வருஷம் அழுதார்கள், அல்லாஹ் சமாதானம், ஆதம் அலை இஸ்லாத்த ஒரு பக்கம் விட்டான், ஹவ்வா அலை இஸ்லாத்த ஒரு பக்கம் விட்டான், கடைசியில இருவரும் சந்திச்ச இடம் ஜித்தா, அரபாவில் சந்திச்சாங்க, ஜித்தாவில் அடங்கி இருக்கிறாங்க, ஆதம் அலை இஸ்லாத் மனைவி ஹவ்வா அலை இஸ்லாம் விளங்குச்சுங்களா. ஆகவே அன்பர்களே, அப்ப என்ன தெரியுது, அல்லாஹு தஆலா எல்லா சௌபாக்கியங்களும் கொடுப்பான், எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பான், எல்லா சுகத்தையும் கொடுப்பான், எப்ப கொடுப்பான், நாம் அல்லாஹு தஆலாவை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தோம், அல்லாஹு தஆலாவை மனம் வருந்தும்படியாக நடந்து கொண்டே இருந்தால், அந்த நிலையில வாழ்வு இருந்தாலும் கொஞ்சம் பயப்படணும், அந்த இஸ்திதிராஜ் என்று சொல்றாங்க, அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான், அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் அன்பர்களே, அதற்கு பிறகு தாழ்வு வந்துச்சு சகிக்க முடியும், நம்மளால தாங்க முடியாது, ஆகவே முன்கூட்டியே தௌபா செஞ்சுங்க, எப்படி தௌபா செய்யணும், அப்ப தௌபாட்டா அதனுடைய அர்த்தம் என்ன, அந்நதமு தௌபத்து என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மனம் வருந்துவது தான் தௌபா, சில பேர் தௌபா தவன் இப்படி அடிச்சுக்கிறான், சில பேர் தௌபா தவன் இப்படி அடிச்சுக்கிறான்,
அதுக்கு பேர் தௌபா இல்லைங்க, நதமும் தௌபது. நதாமத்து என்ன சொன்னா கை சேதப்படுறது, வெக்கப்படுறது, பச்சாதாபப்படுறது. யாருலா கரணை கடலா நரம்பு, நீ கொடுத்த கண்ணாச்சி நம்பு, பார்வை நீ தானே கொடுத்திருக்கே. ஒரு செகண்டுக்கு நீ பார்வை வாங்கிட்டா கதி என்ன ஆகும், குருடனா போடுவ நம்பு. அப்ப பிறவியிலிருந்து தாயுடைய வயிற்றுலயே இந்த கண்ணை கொடுத்து பார்வையை கொடுத்து என்ன கொண்டு வந்தி அல்ல, நீ கொடுத்த அந்த கண்ணை உனக்கு பொருத்தம் இல்லாத வஸ்துக்களை நான் பார்த்துட்டேன் நம்பு. அதுக்காக வைக்கப்படும். யாரா இந்த காது நீ தானே கொடுத்த நம்பு, இந்த காது நீ கொடுத்த நோக்கத்தை புரியாம நான் சதா சினிமா சங்கீதங்களை கேட்டே ரசிக்கிறேன் நம்பு. அப்ப நீ வருத்த நீ வருத்தப்பட்டா எங்க கதி என்ன ஆகும் என்று பயப்படுவதற்கு பேரு தக்குவா. விளங்குச்சிங்களா? யாரா இந்த நாவு நீ கொடுத்தது அல்லவா, ஒவ்வொருத்தர் பேச முடியாம ஏங்குறான தவிக்கிறான் நம்பு. நீ கொடுத்த நாவால நான் எவ்வளவு பொய் சொல்றேன், எவ்வளவு புறம் பேசுறேன், எவ்வளவு கோல் சொல்லி கலகங்களை முடிப்பிட்டேன், எவ்வளவு வீணான பேச்சு பேசினேன். யாரா இந்த நாவு கொடுத்த நீ நாளை கையாம நாளில கேட்டா எங்க கதி என்ன ஆகும், உன்னை சந்தோஷப்படுத்தாம உன்னை வருத்தப்படுத்துறேன்னு அல்ல என்று நீ வெட்கப்படுவியே, அதுக்கு பேர் தௌபா என்றால் மனம் திரும்புதல். தௌபா என்று சொன்னால் அல்லாவை சங்கடப்படுத்தக்கூடிய மடியாம் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாடுபடும் மாறி. அன்பர்களே, அல்லாவை சந்தோஷப்படுத்துறது இந்த மலையை தூக்கினுமா? யாருலா முன்ன கொஞ்ச நாள் சங்கடப்படுத்திட்டேன் அதனால ஒரு மூட்டை மண்ணில் தலையில வச்சுக்கிட்டே ஒரு வருஷமா நிக்கிறப்பே நீ என்ன மன்னிச்சு அப்படி சொல்லணும் அல்லா கிட்ட. இப்படி அல்லாவை சமாதானப்படுத்து, அந்த மாதிரி சிரமத்தை அல்லா வைக்கவும் இல்லை. அல்லா என்ன சொன்னான், என் அடியானே என்னை வருத்தப்படுத்துனது உண்மைன்னு நீ ஒத்துக்கிற அடியான், நான் சொன்னதுக்கு நீ மாத்த செஞ்சு நப்சு ஷைத்தான், நீ வேணும் செய்ய இல்லே, உன்னை கெடுத்தது உன் நப்சு, உன்னை கெடுத்தது ஷைத்தான், உன்னை கெடுத்தது சகவாச கூட்டாளிகள், அது எனக்கு தெரியும் அடியானே. ஆகையினால நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு மலையை தூக்க வேணும், கடலை இறக்க வேணும், பெரிய பாரமான செயல் செய்ய வேணாம். வேற நீ என்ன செய், யாரெல்லாம் நான் தவறு செய்தது உண்மை, உன் மனசை சங்கடப்படுத்திட்டு ரப்பே நீ கருணை கடலா இருக்கிற, என்ன இப்படி வளர்க்கிற, இப்படி எல்லாம் பராமரிக்கிற, உனக்கு நான் மாறு செஞ்சிட்டல்லா, என்ன மன்னிச்சிடல்லான்னு சொல்லு. இதையும் நீங்க விளங்க இல்லைன்னா அதுக்கு மேல விளக்கிறதுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை, நான் விலகினமான அடியா, இதுக்கு மேல சொல்ல முடியாது, ஜாடமாடே சொல்லிவிட்டோம். ஆக நான் அல்லாவை கொடூரமானவனா காட்டுற மாதிரி தெரியுதுங்களா? அப்படி தெரியுது, அல்லாஹ் கருணையே உருவான். ஆனா அன்பர்களே, நாமளும் வெட்கப்பட கடமைப்பட்ட பாருங்க. நான் ஒரு கிதாபு பார்த்தேன், கஷ்ஃபுல் மஹஜூப், அதுல இருக்கு பாவம் செஞ்சவன் கெட்ட வைத்தியம். பாவம் என்பது ரெண்டு மூணு வினாடியில நிகழ்ந்து, எந்த பாவமும் சில வினாடிகள் நிகழ்ந்து போடும், மறுபடியும் மனுஷன் தௌபா செய்வான், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் கிட்ட ரொம்ப கெட்ட மனுஷன் யாரு, வெறுப்புக்குரியவன் யாரு, ஒரு பாவத்தை செய்யற ஆசையை மனதில சுமந்து கொண்டு அதற்காக சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டு உலாவி கொண்டு இருக்கிற பாருங்க, தான் மனசுல வந்த ஒரு பாவத்தை செய்யறதுக்கு ஆசையில அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து உலாவி வர்றான். மனுஷன் போறான் வர்றான் போன வந்த இடத்துல பாவம். இப்ப ஒரு மனுஷன் பஸ்ல போறான், மெரினா பீச்ல போறான், தான் போற ஆபீஸுக்கு போறான், போற பஸ்ல ஒரு அண்ணி பொண்ணு உட்கார்ந்துருந்தான், சரி தான் பாக்க சொன்னா பாத்துக்கிட்டான், அஸ்தகஃபிருல்லாஹ், லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு மனுஷன் மெரினா பீச்சுக்கு இதுக்கிட்டே போறான், சில பேர் காத்து வாங்க போறான், சில பேர் வரக்கூடியவர்களுடைய அழகை ரசிக்க போறான், விளங்குச்சான். அப்ப அந்த பாவ சிந்தனையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சந்தர்ப்பங்களை பார்த்து பல காலமாக அந்த பாவ சிந்தனையை உள்ளத்துல தாங்கி இருக்கிறானே அந்த அடியான் அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பான். அல்லாஹ் சொல்றானே, என் அடியானே நீ என்ன பாவ சிந்தனையை கல்வில சுமந்துட்டு இருக்கிற, அடியார்களுக்கு தெரியும் எனக்குமா தெரியாது, உனக்கு வெக்கமா இல்ல, உன் உள்ளத்துல வர்ற பாவ சிந்தனை. நான் அன்பர்கள் இந்த புனிதமிக்க ராவை பயன்படுத்தி மணி இப்ப சற்றேறக்குரிய, ஓஹோ மணி ரெண்டாக போகுது, இதுக்கு மத்தியில் திக்ரு செய்யணும், மூணு மணிக்கு பிறகு சஹர் செய்யணும், ரொம்ப காரியங்கள். ஒரு செய்தி சொல்லி முடிச்சுப்படு சுருக்கமாக, பல தடவை நீங்க கேட்டதா இருக்கும், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிவிடும் யாபம் கல்வில அடிக்கடி அதை சொல்ல சொல்லி வரணும். பாருங்க அல்லாவுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தான் தேடும், அல்லாவுடைய ரஹமத்து இருங்களே சாக்கு போக்கு தேடும். என்னை சங்கடப்படுத்தினவன் என்னை சந்தோஷப்படுத்த ஏதாச்சும் செய்ய மாட்டானா, என் மனசை சங்கடப்படுத்திட்டான், மறுபடியும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டானா, அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. நீ செஞ்சது மலை அளவுக்கு இருக்கும், அடுத்தாப்புல அவரை சமாதானப்படுத்துறதுக்கு செய்ய போறது எள்ளளவுக்கு இருக்கும், அதை பாக்குறது இல்ல. மலையளவுக்கு பாவம் செஞ்ச எள்ளளவுக்கு நன்மை செஞ்சானே அதை பாக்குறது இல்ல. இந்த எள்ளளவுக்கு செஞ்ச நன்மை என்ன சந்தோஷப்படுத்ததானே செஞ்சான், அந்த சந்தோஷத்துல அல்ல மலையளவுக்கு செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடறான். அன்பர்களே, அந்த அல்லாவை நம்ம ஈமான் பண்றோம். அதனால யாரும் அல்லாவுடைய சமூகத்தை விட்டு விரண்டு ஓட வேண்டியது, ஆதரவு அற்று போக வேண்டியது. அல்லாவே சொல்லிவிட்டான், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, பாவிகளே என்னுடைய ரஹ்மத்தை நீங்க நத்துதல் கெட்டு போக வேணாம். ஆனா எல்லாம் செஞ்சுக்கிட்டு அழுத்தமா எப்பவுமே மன்னிப்பு கேட்காம
நான் என்ன செஞ்சுட்டேன், என்னை விட ரொம்ப செஞ்சவன் துணியாவில் இருக்கிறான், மானம் கட்டவன் இருக்கிறான், வெக்கம் கட்டவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நீ ஹயா உள்ள மனுஷன், கொஞ்சம் செஞ்சாலும் பயப்படணும்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. ஆக அன்பர்களே சொல்லிவிடுறேன், அல்லாஹ் எதுக்கெல்லாம் மரியாதை செய்யறான் சுருக்கமா சொல்லிவிட்டு, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு பெண்மணி ரொம்ப தகாத பாவங்களை செய்யக்கூடிய, ஹதீஸ்ல ஃபாஹிஷான்றது, மானக்கேடான கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவ ஒரு நாள் காட்டு பாதையில போனா, அங்கே ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்தை சுத்தி சுத்தி ஒரு நாய் சுத்தி வருது, இறங்கி தண்ணி குடிக்க முடியாது, நாய்க்கு உள்ள இறங்கி தண்ணி குடிக்க முடியாது, உள்ள உள்ள செத்து போயிடும், தண்ணி தாகத்துல நாக தொங்கப்பட்டு சுத்தி சுத்தி வருது. அந்த பெண்மணிக்கு இறக்கம் வந்துச்சு, அவ தன் காலில் இருக்கிற மோஜாவை கழட்டி முந்தானையில முடிஞ்சு உள்ள மொண்டு மோஜான்னு சொன்னா காலுக்கு போட்டு முடிச்சு விழுதுறோம், அதுல தண்ணியை மெத்தி வெளியில ஊத்தி ஒரு குழி தோண்டி ஊத்தி அந்த நாய் நக்கி நக்கி குடிச்சிட்டு ஓடி போச்சு. அந்த காலத்து நபிக்கு வஹி அறிவிச்சான் அல்லாஹு தஆலா, அந்த பெண்மணி என்ன மனம் சங்கடப்படும்படியாக ரொம்ப பாவம் செஞ்சா, என்னுடைய சிருஷ்டிகளிலே ஒரு நாய்க்கு மனம் இறங்கினா, அவ மனம் இறங்குச்சு, மனம் இறக்கப்பட்டுச்சு நாய்க்கு, அதனால அவள் பேர இறக்கப்படாம என்னால இருக்க முடியல, அவளை மன்னிச்சுட்டேன். அன்பர்களை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு மனம் இறங்குறான். இரஹமு மஃபில் அர்லி, பூமியில இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்க மனம் இறங்குங்க, இறக்கப்படுங்க, இரஹமுக்கும் ஃபிஸ்ஸமா, அந்த வானாதிபதியான அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படும். அல்லாஹ் நம்ம பேரை இறக்கப்படணும்னு சொன்னா, நீங்க யார் பேரையாச்சும் இறக்கப்படுங்க, சிருஷ்டிகள் பேர் இறக்கப்படுங்க. அல்லாஹால பெரும் பெரும் பாவங்களை மன்னிச்சாரா, இறக்கப்படக்கூடியவர்கள். கஞ்சே இருக்கிறானுங்களே, பஹீல் அல் பஹீலு அதுவுல்லா வலவுகான ஜாஹிதா வலவுகான ஆபிதா, அவை எவ்வளவு பெரிய வணக்கவாளியாக இருந்தாலும் அல்லாவுடைய சிருஷ்டிகள் மீது இறக்கப்படாதவன் இருக்கிறானே, அவன் அல்லாவுடைய விரோதி என்று ஹதீஸ்ல அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானா, இறக்க சிந்தனை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா, இந்த கருணை காட்டுவானாக. மணி ரெண்டாயிடுச்சு, 2:10 ஆயிடுச்சு, 2:30 ஆக போகுது. நம்ம திக்ரு செய்யணும், சலாம் வைத்து ஓதணும், துவா ஓதணும், சஹர் செய்யணும், நோன்பு வைக்கணும், இன்னும் சில பேர் தஸ்பீ நஃபில் தொழுவாம இருப்பாங்க, தொழுகணும், அது கபரஸ்தான ஜியாரத் செய்யணும், இந்த ராவையில எல்லா வணக்கங்களும் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு மையத்தாங்குள்ளைக்கு போய் அங்கே இருக்கிற மைய மதீனா, அதான் மதீனாவில் இருக்கிற என்ன சொல்லு ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தான்ல போய் எல்லாரும் துவா செஞ்சாங்கன்னு வந்து. அதனால நீங்களும் அங்கெங்க தஸ்தகிரி சப்தர்கா இருக்கு, அங்கே இருக்கு, இங்க இருக்கு, கபரஸ்தான் இருக்கு, போற போக்குல கபரஸ்தான் எட்டி பார்த்தா அங்க இருக்கிற மையத்துக்குலாம் துவா செஞ்சுட்டு நம்மளுடைய மௌத்தையும் ஒரு நாளைக்கு நினைச்சு எல்லாரும். ஆக நான் நினைக்கிறேன், போதும் நினைக்கிறேன். அப்ப இந்த புனிதமிக்க இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய முறை என்னங்க, இந்த இரவை அல்லாஹ் கொடுத்தாங்க, எல்லாரும் தங்கள் தங்களுடைய குற்றம் குறைகளை சிந்தனையில வச்சு, யாருலாம் நாளைக்கு மஹஷர் முகத்துல எப்படி முடிக்கிறப்பு, இங்கே தான் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பு, நீ உள்ள உள்ள ரகசியங்கள் எல்லாம் விளங்கிட்டு இருக்கிற அலிமு பிதாத்தி சுதூர், எங்க நெஞ்சங்கள்ல ஊசாடக்கூடிய குற்றம் குறைகளை தான் நீ பாக்குறீரப்பு, மக்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நாங்க உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா நீ எல்லா குற்றம் குறைகளையும் நீ பாத்துருக்கிறப்பு, நீ என்ன ஆரம்பிச்சங்க பாவங்களை எங்க கதி என்ன, ஆகையினால ரப்பு நீ எங்க குற்றம் குறைகளுக்காக எங்களை வெறுத்தா எங்களுக்கு வாழ்வு இல்லாம, வாழ்வு அல்லாஹ் கையில இருக்கு, அல்லாஹ் வாழ வச்சா யாரும் தாழ்த்த முடியாது, அல்லாஹ் தாழ்வு கொடுத்தா நீ அகில உலகத்தை கக்கத்தில் அடிச்சாலும் வாழ முடியாது, இன்ப வாழ்வு கிடைக்கும். இன்ப வாழ்வு எப்ப கிடைக்கும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், அல்லாஹ்வை மனம் வருந்தம் செய்தவர்கள் மனுஷன மாதிரி அல்லாஹ் நினைக்கூடாது. என்ன மனுஷன சில பேர் இருக்கிறான், இது தெரியாம செஞ்சா அல்லாஹ்வுக்காக என்ன காணும், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறது செஞ்சது அயோக்கியத்துல மனுஷன் கேட்கிறான், அவன் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு, அல்லாஹ் பேரை சொன்னோடனே மன்னிச்சு, அல்லா பேரை சொன்னோன்னு என்ன செய்யணும், அல்லா உன்னையும் மன்னிப்பானாக, என்னையும் மன்னிப்பானாக, சமது போலனா, இது கடுமையா தூக்கம் தான் நான் நிறுத்திக்கிறேன். அல்லாவை மனசங்கடப்படுத்தி நிம்மதியா உலாத்தலான்னு நினைக்காம, அல்லாவை மனம் வருந்தும்படியாக செஞ்சுக்கிட்டு நீ உல்லாசமா இருக்கலாம்னு நினைக்காது, இருக்க முடியாது, இருக்க விடமாட்டா அல்லாஹுத்தனா. ஒரு குறிப்பிட்ட நேரம் அவகாசம் கொடுப்பான், இப்ப வருத்தப்படுத்தின அடியான் என்ன சந்தோஷப்படுத்தும், சமயத்துல சில அடியார்கள் பாவம் செஞ்சா வான கும்புருமா இடிஞ்சு உழுவிடுமான்னு கேக்குது, உங்களுக்கு வேலையில சும்மா இருங்கடும், பூமி சொல்லுமா வெடிச்சு முழுகிட்டுமா, உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல சும்மா இருங்க, யாருன்னா எங்களால தாங்க முடியல, நீ எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறேன் கேக்குறான், எங்களால தாங்க முடியல, உங்களுக்கு தெரியாது, ஏன் அடுமை இப்படி செய்யறான், அவன் செய்யணும்னு செய்யல, சைத்தானும் நப்சும் அவனுக்கு எடுத்துட்டாங்க செய்யறான், ஏன் அடும், நம்ம சொல்றது இல்லைங்களா, நம்ம பையன் சினிமா போயிட்டு வந்தா என்ன சொல்றான், என் பையன் நல்ல பையங்க, இந்த பக்கத்துக்கிற அயோக்கிய பையன் என் பையனை கெடுத்தான், சொல்ல மாதிரிங்களா, இதுக்குண்டே சைத்தான படைச்சிருக்கிறான், இல்லைன்னா நமக்கு விடுதலை கிடையாது. இப்போ ரொம்ப பேர் கேக்குறான், ஏங்க அந்த சண்டாளன் அண்ணன் படைச்சான், அவனை படைக்க போய் தானே மாறு செய்யணும், அவனை ஏன் படைச்சான், அஷ்ரஃபுல் மௌலானா சாஃபி ஆலம்படி அடிச்சிருக்கான், கியாம நாளில் எல்லாத்தையும் அவன் தலையில வைப்பான், என்ன அடியார்கள் நல்லவர்கள், அயோக்கியம் கெடுத்தவன் இவன் தான், விளங்குச்சிங்களா, ஜாடமடையே சொல்லிவிட்டு நீங்க, அதனால அவன் இருக்கிறது நன்மை இருக்குங்க, அவன் பேரை சொல்லிதான் விடுதலை தேட முடியும், யாருல உனக்கு மாறு செய்யற ஆசையை உள்ளத்துல இருக்கா பாடுறப்பே, என்னைக்காச்சும்
உன்னை சங்கடப்படுத்திட்டு நான் துன்யாவில் நிம்மதி எப்படி வாழ முடியும்? உன்னை சந்தோஷப்படுத்தி உன் அருளை பெற்றுதான் நாங்கள் வாழ விரும்புகிறோம். நாங்க நல்வாழ்வு வாழ விரும்புறோம். ஆனா உனக்கும் எனக்கு விரோதியாக சைத்தான் எங்களை பாவம் செய்ய முடியாது தூண்டிப்படாரு. ஆகையினால எங்களை மன்னிச்சிடல்ல. அவன் பேரு சொல்லி கேட்டாலே மன்னிக்கிறதுக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவன் ஒருத்தர் இருக்கட்டும். ரொம்ப பேர் எங்களை சங்கடப்பட்டு கேட்கிறாங்க, என்னத்துக்கு அந்த சைத்தான் பயிலை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் அப்பவே அழிச்சிருந்தா ஒரு பாவம் நடக்காது. அவன் இல்லைன்னு சொன்னா அல்லா அடிமையாரு சைத்தா அடிமையாருன்னு எப்படி தெரியும்? அல்லா பேச்ச கேட்கற சொர்க்கத்துக்குள்ளாலே அவன் போகிறதுக்கு எல்லாம் வழி விட்டானு. பாம்புனுடைய வாய்க்குள்ள உட்காந்து உள்ள போயிட்டான் அப்படின்னு சரித்திரத்தில் எழுதியிருக்கிறான். அப்படி உள்ள போயிட்டான், அல்லாவுக்கு தெரியாம போயிட்டானோ? தெரிஞ்சிருந்தே அல்லா விட்டான். ஏன் விட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பேச்சு கேட்கிறாங்களோ அவன் பேச்சு கேட்கிறான்னு பார்த்து அவன் பேச்சு கேட்டான், வெளியில இறக்கி விட்டான். 300 வருஷம் அழுதாங்க, மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. ஆகையினால நாம தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறு செய்ய மாட்டோம் என்பது கேரண்டி இல்லை, தவறு நிகழத்தான் செய்யும். மன்னிப்பு கேட்டுங்க அல்லாட்டு, அல்லாவை சமாதானப்படுத்திங்க. அல்லாஹ் தஆலா இங்கேயும் நல்வாழ்வு கொடுப்போம், ஆகிரத்துல நல்வாழ்வு. இப்ப நான் திக்ர ஆரம்பிக்கிறேன், ஆகிரு தாவான். الفاتحة بس هنا قولي سبس ايبا خود میرے پاس کرسی ہے کرسی ہے ہاں بھائی கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிட்ட சுருக்கமா முடிச்சுக்கிறேன், பயப்படாதீங்க. ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக் வநவ்விர் குலூபனா பினூரி மஆரிஃபதிக அபதன் அபதன் யா அல்லாஹ். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வஆலி வஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.